ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, அதே பார்த்தீங்கன்னா நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணலாம். அக்டோபர் 9 இந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆச்சு. என்னாச்சு, ஒரு ஆப்கான் உமனோட நோஸ் வந்து கட் ஆயிருச்சு. சர்ஜரி பண்ண டிஸ்கிரைப் பை ஃபாதர் ஆஃப் இந்தியன் சர்ஜரி சுசுருதா டு ரீகன்ஸ்ட்ரக்ட் நோஸ். நோஸை புதுசாக உருவாக்குற சர்ஜரி 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சர்ஜரி. அந்த அவர் எப்படி எழுதியிருந்தாலும் புக்கில் அதை அப்படியே பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து புதுசாக எழுதி லாஸ்ட் இயரில் இந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் கம்ப்ளீட் ஆர்டிகல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஆச்சரி ஆயுர்வேதம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆயுர்வேதம் என்னதான் இருக்கு அந்த புக்கில் அப்படின்னா, நீங்கள் சொல்றீங்க நாங்களாம் ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கேன். ஹெல்த்தியாக இருக்கிறவங்க மெயின்டைன் பண்றதுக்கே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன, சில பேர் நம்ம சொல்லுவோம், சார் எனக்கு குளிர்காலம் வந்துச்சுன்னா, மழைக்காலம் வந்துச்சுன்னா சளி பிடிக்கும், வெயில் காலம் வந்துச்சுன்னா ஹீட் ரிலேட்டடான பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து நீங்க சில ஆயுர்வேதிக்கில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு எழுந்திரிங்க, இந்த ஆயில்லாம் தேய்ச்சி போடுங்க, அது மாதிரி சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதை பண்ணுறீங்களா, சில நேரத்தில் நம்ம வந்து உடம்புல வந்து சுத்தப்படுத்துங்க, சில மருந்து சாப்பிட்டீங்க பேதி போகும், அதை எடுத்துங்க, என்ன டைம் எடுத்துங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அந்தந்த சீசன் வரப்ப அந்தந்த வியாதி வராது. ஸோ ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஆயுர்வேதத்தில் இருக்கு. அதை தாண்டி வியாதி வந்துச்சுன்னா அந்த வியாதியை ட்ரீட் பண்றதும் ஆயுர்வேதத்தில் இருக்கு. எப்படி அலோபதியில நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்டா நீங்க தேடி போறீங்களோ அதே மாதிரி ஆயுர்வேதியில இருக்கு. பட் என்ன ஒரே பிரச்சனைனா, ஆயுர்வேதிக்கில் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நிறைய காலேஜஸ் இல்லை. இதே நீங்கள் வேற கேரளா போகலாம், கர்நாடகா போகலாம், எல்லாருக்கும் மேபி நான் வந்து ஆயுர்வேதிக்கில் சர்ஜரி முடிச்சுட்டு, சர்ஜரி நான் ப்ராக்டிஸ் ஆயுர்வேதிக்கில் எம்எஸ் முடிச்சிருக்கேன், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி முடிச்சிருக்கேன். நான் முடிச்சுட்டு இங்கே வர்றப்ப நான் தான் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டாக்டர் தமிழ்நாட்டிலே. ஓகேங்களா, ஆயுர்வேதிக்கில் அந்த மாதிரி படிக்கிறவங்க இல்லை, காலேஜஸ் இல்லை, லிமிட்டட் காலேஜ். இந்தியா ஃபுல்லாக இருக்கா ஆயுர்வேதம், இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக பார்க்கல ரெண்டாவது காலேஜ். ஸோ இப்போவும் வந்து ஆயுர்வேதிக்கில் இந்த மாதிரி சர்ஜரி பண்ண இன்னொன்று சொல்லணும்னா, நான் வந்து இப்போ லைக் கோயம்புத்தூர்ல இருக்கிறப்ப நாங்கள் நிறைய அலோபதி ஹாஸ்பிட்டலில் அலோபதி சர்ஜன் செய்கிற போது அந்த சர்ஜரி பண்ண சொல்லுவோம், நிறைய கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து ஆயுர்வேதிக்கில் இருக்கு. எப்படி இந்த நோஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற சர்ஜரி இருக்கும், அதில் நிறைய சர்ஜரி ஆயுர்வேதிக்கு நாங்கள் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். அலோபதி ஹாஸ்பிட்டலில் போய் ஜிம் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்க, கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் கேஸ்ட்ரோலஜி ஹாஸ்பிட்டல், நிறைய எம்ஜி ஹாஸ்பிட்டல், பொங்குநாடு ஹாஸ்பிட்டல், நிறைய அலோபதி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஆயுர்வேதிக் வே ஆஃப் சர்ஜரி பண்ணுறோம். இட் இஸ் வெரி சக்சஸ்ஃபுல். நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் இதை பத்தி பண்ணிருக்காங்க ஆயுர்வேதிக்கு. நினைக்கிற ஆயுர்வேதிக்னா வந்து ஒரு நாட்டு மருத்துவம், அதெல்லாம் நாட்டம் 5000 வருஷம் மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கும்போது கண்டிப்பா இப்ப இந்த வேரெல்லாம் எடுத்துருவாங்க, இந்த செடியெல்லாம் எடுத்துருவாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அது ஃபாலோ நிறைய இருந்தாங்கன்னா அது இப்ப ரொம்ப நவீனமாயிடுச்சு. இப்ப வந்து அது ரொம்ப நவீனமாகி நிறைய ரிசர்ச் பண்ணி அதோட என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன கலந்துருக்காங்க, அதை பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. நிறைய ரிசர்ச் பண்ணி நீங்க கூகுள்ல போய் ஒரு பப்மெண்ட் ஒரு வெப்சைட்ல அதை வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ண ஜேர்னல் மட்டும் தான் போடுவாங்க. போன என்ன தெரியும், எல்லாமே ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ஆயுர்வேதிக் திருப்பணி எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒன்று வந்து வியாதியை வந்து இப்போ சப்போஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா மருந்து சாப்பிட்டு சேர்க்க ஆகிடும். இதே வந்து எனக்கு வந்து 5 வருஷமா வயிறு அல்சர் இருக்கு, இல்லை வந்து 5 வருஷமா எனக்கு சைனசைட்டிஸ் இருக்கு, சளி பிடிச்சிட்டே இருக்கும், எனக்கு 5 வருஷமா தலைவலி இருக்குது, அப்படி ரொம்ப வருஷமா இருக்கிற பிரச்சனைக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. எப்படின்னா சில வாந்தி இருக்கிற மாதிரி ஒரு சில ட்ரீட்மெண்ட் இருக்கு, லூஸ் மோஷன் போகிற மாதிரி சில ட்ரீட்மெண்ட் மருந்து கொடுத்தா உங்களுக்கு ஒரு 10 டைம் 15 டைம் போகும். அப்போ என்னன்னா அந்த உடம்புக்குள்ள இருக்கிற டாக்ஸிசிட்டி எல்லாம் வெளியே எடுத்துட்டு போயிடும். நீங்கள் அது சுத்தப்படுத்தினாவே உங்களுக்கு வலி குறைஞ்ச மாதிரி ஆயிடும், வியாதி குறைஞ்ச மாதிரி ஆயிடும். அப்படி சரி பண்ண முடியும், அதனால் ரெண்டு வகையாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஒன்று மருந்து கொடுத்துட்டு, இன்னொன்று வயிறை சுத்தப்படுத்துறது, உடம்பை சுத்தப்படுத்தி சரி பண்ணுறது, ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதுக்காக இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல, டைரக்டாக நம்ம என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ நான் வந்து யாராவது ஒரு ஆஃபீஸர்ஸ் யாரும் வரணும்னு இருக்கலாம், முன்னாடி வரலாம், நான் கொஸ்டின்லாம் கேட்கல, உங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல் பத்தி சொல்லலாம். யார் வரலாம், யார் படிக்கிறீங்க, யார் வேணாலும் வரலாம், வாங்க வாங்க வாங்க, யாரும் இருக்கோம், எல்லாருமே நான் வரணும் சொல்லியிருக்கணும். சார் சார் நீங்க வரணும் கை கொடுத்து நீங்க அவரு போய் ஓகே பண்ணலாம். ஃப்ரைடே அன்னைக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணீங்க, எந்தெந்த டைம்ல ஃபுட்டு சாப்பிட்டீங்க, எத்தனை மணிக்கு எந்த சிக்கன் பண்ணீங்க, எல்லாருமே
என்ன
இன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு என்னால அவ்வளவுதான் முடிஞ்சது. நான் கண்டிப்பா பண்ணுவேங்க தான் என்னுடைய பண்ணிட்டு தான் இன்னைக்கு கூட ஒரு 20 நிமிஷம் பண்ணிட்டு தான் பண்றாங்க. ஒரு தெஃப்ட் கேஸ் இதை பார்க்க அவங்க ஃபோன்லேயே அவங்களோட டீல் பண்ண 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 அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டேஜுக்கு அப்புறம் மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா ஒரு மோர் ஆஃப் நெகட்டிவ் மோஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பார்த்தது அதனால உங்களோட லைஃப் ஸ்டைல் கேட்டேன். ரெண்டாவது அவங்க ஃபுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னியோட இருக்கு. சார் 10 மணிக்கு சாப்பிட்டாரு, காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டாரு, காலையில் 6 மணிக்கு கரெக்டாக இருந்தார், போக வேறு மாதிரி டைம் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இடையில நிறைய டீ காஃபி குடிக்கிறீங்க. எதனால டீ காஃபி குடிக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் பசி இருக்கிறதுனால இல்லை, குடிக்கிற ஃபீலிங்னாலே கூட இல்லை, ஸ்ட்ரெஸ்னால் டயர்னால இல்லை, ஸ்ட்ரெஸ். நிறைய டீ ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு இதனால என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியாது. நம்ம அந்த நான் அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறப்ப எனக்கு அந்த பிரச்சனை பற்றி தெரியாது, அதனால நான் சொல்ல வரேன். ஏன்னா இதை பற்றி ஒரு டீனியெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு. என்னன்னா என்ன ஃபீல் பண்ணனா இது வந்து இதனால என்ன நடக்குதுன்னா நிறைய சப்போஸ் ஹையர் ஆஃபீஸர் இல்லாம அதுக்கு அடுத்தடுத்த லெவல இருக்கிறவங்க அவங்களோட கோபம் அங்க காட்ட முடியாது. எங்க காட்டுவாங்க? வீட்டுல காட்டுவாங்க. ரொம்ப ஜாஸ்தி போலீஸ் ஆஃபீஸர் கட்டலாம். ரெண்டாவது அவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நானே சொல்றேன்னா எனக்கு எத்தனை பேர் 5 மினிட்ஸ் மேல வேலைக்கே போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அது மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்து பார்த்து பேசிட்டே இருக்கிறதுக்க உங்களுக்கு அது கான்சென்ட்ரேஷன் லெவலே உங்களுக்கு குறையும். நார்மலா ஒரு அட்டென்ஷன் லெவலே குறையும். இது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம். அட்டன்ஷன் லெவல் தான் என்ன நம்ம இப்படி சொல்றதை புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு டக்குன்னு உங்களுக்கு அவ்வளோ சீரியஸ்னஸ் வராமல் இருக்கலாம். இது வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 80% பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லெவலில் அவங்களுக்கு என்ன அவங்க அந்த ஃபுல் டே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர என்ன பண்ணுறாங்க அந்த எமோஷன்ஸ் எங்கேயாவது வெளியே கொடுக்கணும் இல்லாமல் அது அவங்களை தப்பு சொல்ல முடியாது தருது. அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பட் அதனாலே நிறைய ஃபேமிலி ரிலேட்டட் டிசீஸ் அப்புறம் பெரிய அன்ஹெல்தி ஃபுட் போகிற இடத்துல நம்ம சாப்பிட்டு இஷ்யூ நல்லா வருது. அங்கே என்ன ஃபுட் இருக்குது, என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது, இது மாதிரி தெருவில் அன்ஹெல்தி ஃபுட்டு இதெல்லாம் ஒரு பல வகையான வேலைகள் இருக்கிறது வரது காரணம் இருக்குது. நிறைய வந்து நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்க்குறப்ப யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க லைக் ஒரு இதோ ஒரு சிங்கலாகவே சொல்லுவாங்க போலீஸ் வந்து லைக் வந்து ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க அது எப்படி இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா இங்கே வந்து நம்ம 14-16 hours ஒர்க் பண்ணுறது, 14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, டே நைட் ஷிஃப்ட் மாறி வர்றாங்க, ஃபுட்டு அவங்க நின்றுட்டே இருக்கிறாங்க, ஃபுட்டு போடுறதுலாம் எடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு, மாற்றி கேஸு, அது வீட்டுக்கு போய் கூட ஒரு பீஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம சூழ்நிலை ஆகிடுது. நம்ம ஆல்ரெடி நம்ம டே டு டே ஒர்க்னால ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன பிரச்சனைகள் வந்து நினைக்கிறீங்க? வெயிட்டு போடுறது அதிகமான முக்கியமான காரணம் நினைக்கிறீங்க. இப்போ நிறைய பேர் வெயிட்டெல்லாம் குறைக்கிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் நினைப்பீங்க, யாராவது சொல்லுவாங்க என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பீங்க? பேட்டோ டைட் தான். அது மாதிரி ஃபுட்டை நான் குறைச்சி சாப்பிட்றேன், காலையில் கம்மியாக சாப்பிட்றேன், சாயந்தரம் கம்மியாக சாப்பிட்றேன்னா நான் வெயிட் போடுறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, யாராக இருந்தாலும் வெயிட் அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஒபேசிட்டி தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். நம்ம என்ன நினைக்கிறோம்னா சாப்பிட்றதுனாலதான் உடம்பு போடுது, நிறைய சாப்பிட்றதுனால உடம்பு போடுது இல்லை. ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஒபேசி சாப்பிட்றது ஒரு ரீசன் தான், அது செகண்டரி ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஒபேசிட்டி தான் ரொம்ப ஹையஸ்ட் லெவல். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் ஒபேசி 40% ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கம்பேர்ட் டு 32 நீ ஜெனரல் பாப்புலேஷன்ல 32% வருதுன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு 40% வருது. பிகாஸ் தேர் லைஃப் ஸ்டைல், அவங்களோட லைஃப் ஸ்டைல், டே டு டே லைஃப் ஸ்டைல் இஸ் நம்ம நார்மலாக இருக்கிறவங்க வந்து என்னன்னா சொல்ல பட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதான் இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் நின்றுட்டே இருக்கிறாங்க, செகண்டரி ஃபுட் சாப்பிட்றாங்க, நிறைய பிரச்சனைகளை உள்ளே வாங்கிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம், அது வந்து அது வந்து மேனேஜ் பண்ணுறது நாட் ஈஸி. ரெண்டாவது மெட்டபாலிக் டிசீஸ். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன வந்துன்னா ஒரு கர்நாடகாவில் சிக்மங்களூர்ல ஒரு சர்வே எடுத்தாங்க. அது வந்து 47% வந்து பிபி இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து 40 இயர்ஸ் கிளாஸ் பண்ணும்போது பிபி வருது. முக்கியமான
ஈவன் இப்ப வந்து உதிரி பார் ரீசன்டா பாத்தீங்கன்னா ஸ்டடிஸ் கேன்சர் நிறைய வருது நீங்க பாத்துருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1:50 ஃபேமிலிஸ் இருந்த கேன்சர் இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு கேன்சர் வந்து 150 ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்ற கேன்சர் வந்து இப்ப எத்தனை பேருக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு 10 ஒருத்தர் அப்ப அதாவது 10 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு இப்ப ப்ரெசென்ட்லி என்ன சொல்றாங்கன்னா அடுத்த 5 இயர்ஸ்ல வந்து 5 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலிக்கு வருவாங்க இதெல்லாம் இது வந்து கம்பேர் டு இது வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து கம்பேர்டிவ்ல ரொம்ப அதிகம் கம்பேர் டு நார்மல் பீப்புள் ஏன்னா ஃபுட் ஹேபிட் ஒன் ஆஃப் ரீசன் செகண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கேன்சர் வந்து த்ரெட்ஃபுல் டிசீஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் மெயின் வச்சுக்கோங்க கேன்சர் வந்துச்சுன்னா செத்து போயிடும் அப்படின்னா கிடையவே கிடையாது அது ஒரு தப்பான கான்செப்ட் இல்லை அதெல்லாம் பதிவு வச்சது அது அப்போதானே அடுத்த கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி அது இது உள்ள கொண்டு வந்து நம்ம இது பண்ண முடியும் கேன்சர் நல்லா நிறைய கேன்சர் வந்து ஒன்றும் பிரச்சனையே ஆகாது அவங்க சப்போஸ் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் 30 வருஷம் இருந்தால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் கேன்சர் இருக்கு தான் செய்யும் ஆனால் அதனால பேருக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிப்பட்ட கேன்சர் இருக்கு சில கேன்சர் தான் ஃபாஸ்ட் க்ரோயிங் அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும் நல்லாவே இருந்துக்க முடியும் லைஃப் ஸ்டைல் ஆனால் அது பயமுறுத்தி அது பெரிய டிசீஸாக வந்தாங்க ஆனால் இருந்தாலும் நான் ஒரு வாடிக்கையாளராக சொல்கிறேன் இது காமனாக இருக்கு அந்த ஸ்டடியில் காமனாக இருக்குன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ கேன்சர் என்னது கேன்சர் அப்படின்னு என்ன எடுத்தோம்னா ஒரு நம்ம உடம்புல வந்து ஒரு செல்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு 100 செல்ஸ் இன்னைக்கு உற்பத்தி ஆகுது 6 மாசம் கழிச்சு அது அழிஞ்சிடும் புதுசாக திருப்பி ஒரு 6 மாசம் ஸோ இன்னைக்கு இருக்கிற நீங்கள் வந்து 6 மாசம் கழிச்சு நீங்கள் கிடையாது உடம்பு இருக்கிற எல்லா செல்லையும் புதுசு அந்த 6 மாசத்துல அந்த செல் எக்ஸ்பைரி ஆகி வெளியே போயிடும் அடுத்து புது செல் வரும் இதில் கேன்சர் என்ன நடக்குன்னா அந்த புது செல் வர்றது 6 மாசம் கழிச்சு போகாது அப்படியே அடுத்தடுத்து வர செல் அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு அது வெளியே டெத் ஆகாது அதுதான் கேன்சர் அப்போ உடம்புல என்னதான் சிக்னல் ப்ராப்ளம் எப்படி மொபைல் சிக்னல் ப்ராப்ளம் மாதிரி ஏதோ தப்பு நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஏன் செல் அழியல ஏன் அந்த சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபுட்டு ஹேபிட்டை தாண்டி ட்ரிங்க்ஸை தாண்டி ஸ்மோக்கிங்கை தாண்டி மைண்டு பிளேஸ் மேஜர் ஆகும் இந்த சிக்னல் ஃபுல்லாக இங்கே இருந்து தான் போகும் இது கரெக்டாக இருந்துச்சுனாலே நிறையா பிரச்சனைகள் கம்மியாகும் பிபி நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்கள் பிபி பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹைபர்டென்ஷன் ரொம்ப ஏன்னா உங்களோட மனநிலை பொறுத்து தான் உங்களோட ப்ரெஷர் வந்து வேரி ஆகும் நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தீங்கன்னா பிபி செக் பண்ணி பார்த்து டிஃபரன்ஸ் இருக்கும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும் வார்ம் பண்ணி பிபி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லாமே உங்களோட மனநிலையும் அந்த அப்போ இருக்கிற ஆக்டிவிட்டி பொறுத்து அது டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது ஃபேட்டி லிவர் நான் சொன்னேன் உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா பார்க்கணும் என்னது இது வேரிகோஸ் வெயிட் ரொம்ப காமனா இருக்கு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நிறைய ஏன் இதனால வருது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால வருது ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் போட்டோல நீங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து இங்க இந்த வழியா இங்க இது வந்து வால் கால் வந்து வெயிட் சொல்லுவாங்க கெட்ட வந்தத்தை கீழே இருந்து மேலே கொண்டு போறது காலில் போய் சுத்திகரிச்சு திருப்பி வர்றது இந்த வால் வந்து என்ன ஆகும்னா பம்பனி காலில் பம்பனி பண்ணி பண்ணி கீழேருந்து மேலே இந்த பிளட் மேலே போயிட்டே இருக்கும் நார்மலாக பட் இந்த வேலிகோ செயின் வரப்ப என்னன்னா இந்த வெயின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பல்ஜாயிருக்கு இல்லையா அப்போ இந்த வால் வந்து க்ளோஸ் ஆகுது இந்த வால் க்ளோஸ் ஆகாது இது தள்ளி வந்துடும் நீங்கள் தள்ளி வந்துற பரப்ப இந்த பிளட் மேலே போகாமல் கீழே வந்துடும் அதனால அந்த இடத்துல பல்ஜாயி பல்ஜாயி ஸோ ரத்தம் மேலேயே போகாது கெட்ட ரத்தம் மேலே போய் சுத்தப்படுத்தி வர ரத்தம் மேலே போகவே போகாது அந்த இடத்துல ரத்தம் அங்கேயே தங்கி தங்கி என்னாகும் ரத்த கெட்டவங்க தங்கிறதுனால கால் வீக்கம் வரும் காலில் புண்ணு வரும் கால நேரத்தில் வலிக்கும் ஸோ அது மாதிரி போகும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி அந்த வெயினை கட் பண்ணி இருக்கிறது நிறைய இருக்கு ஆயுர்வேதிக்கில் வேற மாதிரி இருக்கு ஆயுர்வேதிக்கில் ரொம்ப சிம்பிளான தெரப்பி ஸோ 1 மந்த்ல எல்லாம் அந்த வேலை கொஞ்சம் இல்லாமல் பண்ண முடியும் இல்லாமல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவோம் அதுக்கு ரொம்ப நேரம் நிற்க கூடாது தம்பி அப்ப சார் 1 hour இங்கே இருக்க சொல்லிட்டாங்க இந்த இடத்துல நிற்க சொல்லிட்டாங்க அப்ப நான் என்ன பண்ண சார் 1 day ஃபுல்லாக இங்கே நிற்க சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் நினைச்சா நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் எவ்ரி ஒரு 30 minutes once 5 minutes வாக் பண்ணலாம் நீங்க அதே மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணலாம் ரெகுலர் டே டு டே எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த லெக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அந்த வால்வு அந்த இடம் வீக்காகவே வராது அது தடுக்க முடியுது யாரையும் வர முடியாது பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயம் பட் இது நிறைய இருக்குதுன்றதுக்காக நான் அட்ரஸ் பண்ணுறேன் இது என்ன பிரச்சனை தூக்கமே இல்லாமல் இருக்குது அதுவும் எங்கிட்ட வந்த பேஷண்ட் இருந்து இல்லையான வச்சுனா பர்டிகுலரா எல்லாருமே கரெக்டாக 3 மணிக்கு குடிச்சிடலாம் அது எனக்கு என்ன இருக்கு ரீசனே தெரியல சார் 2:30 மொத்தமும் வச்சுன்னா அதுக்கு நான் தூக்கமே வர்றதில்ல சார் இது ரொம்ப காமனான பிரச்சனை இதனால எக்கச்சக்கமான வேலையில் வரும் நீங்க சக்கர வியாதி எல்லாம் பாத்துருப்பீங்களா சக்கர வியாதி பிரஷர் சக்கர வியாதி ட்ரீட்மெண்ட் எதுவும் தெரியுமா உங்களுக்கு சக்கர வியாதி தூக்கம் இல்லாமல் இருக்குது நான் தூக்கம் சொல்லிக்கிற சொன்னதால தூக்கம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன நினைக்கிறீங்க சக்கர வியாதி யாராவது சக்கர வியாதி இருந்தீங்கன்னா நான் சொல்ற ஒரு ஆனால் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு 1 month நீங்க வந்து சக்கர வியாதியை ஒரு 1-2 days நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து சக்கர வியாதிக்கு என்ன மருந்து என்ன மாதிரி சாப்பிட்டா சக்கர வியாதி சரியாகும் நினைக்கிறீங்க இன்சுலின் கூட சரியாகும் நினைக்கிறீங்களா
ஃபர்ஸ்ட் வந்து செகண்டரிக்கு லைன் ஆஃப் லைன் லைனா இது தி ஃபர்ஸ்ட் லைன் இது செகண்ட் லைன் இது தேர்ட் லைன் அப்படி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபுட்டா பிடா ஃபுட்டா பிடா நம்ம கோதுமை சாப்பிட்டா சக்கரை சரியாயிருமா இல்ல உங்களுக்கு தெரியுமா கோதுமை சாப்பிட்டா சக்கரை பெர்மனண்டா உடம்புல இருக்கும் தெரியுமா உங்களுக்கு கேக்குது கோதுமை சாப்பிடவே கூடாது அதிகமா எடுத்துக்கவே கூடாது சக்கரை இது வந்து நான் சொல்றேன் அலோபதிக்கில் பண்ண ரிசர்ச் தான் நான் சொல்றேன் அவங்க அட்வைஸ் பண்றது கிடையாது ஸோ கோதுமை தான் சாப்பிடணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிட்டவங்க நம்மளோட அப்பா தாத்தா இருப்பாங்கல்ல அப்ப காலையில பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாங்க எத்தனை பேருக்கு சக்கரை இருந்துச்சு இல்ல இல்ல சொல்றேன் வருவாங்க 60-70 வயசுல வருவாங்க ஆல்மோஸ்ட் நான் 5:30 ஒரு 7 வரைக்கும் போறேன்னா 6:15 தான் உள்ள வருவாங்க ஒரு ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நடப்பாங்க மெதுவாக கதை பேசிட்டு அவருக்கு என்ன செய்வது என்ன செய்யுது நான் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற இடத்துல வடை போட்டா பஜ்ஜியோட பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வாக்கிங்க இல்ல ஆனா அந்த மாதிரி வாக்கிங் அதிகமா இருக்கு அவங்க எவ்வளவு நடக்கிறாரோ அதை விட அதிகமான மோசமான ஃபுட்டா போய் சாப்பிடுவாங்க ஓகே எது சாப்பிட முடியாத இல்லை ஸோ வாக்கிங் ரொம்ப ரிஸ்க் வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் 5-6 kilometers நடக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது தான் இருக்குது சார் நான் இதை நான் பேஷண்ட் சொல்கிறப்ப பேஷண்ட் சொல்லுவாங்க சார் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சார் நாளையிலும் நான் கோப்ப மாட்டேன் சார் அப்படி இல்லை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது யாருனாலையும் முடியாது ஓகே யாராலையும் முடியாது அதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அதனால அவர் கோப்படாமல் இருக்க முடியாது அதனால அவர் உடம்பு பாதிப்பை குறைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய வியாது இது ரொம்ப காமனாக இருக்குதுன்னா லைஃப் செட் 10 மணிக்கு தூங்குறோம் தெரியாது சார் சொன்னார் ஒரு நாள் நான் 8 மணிக்கு எந்திரிச்சேன் 7 மணிக்கு 5:30 எந்திரிச்சேன் 6 மணிக்கு எந்திரிச்சேன் இன்னொரு நாள் சொன்னால் 4 மணிக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் லைக் எப்படி சொல்றது நீங்கள் எக்ஸாம் படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் 4:30 அலர் வச்சிருந்தேன்னா எப்பவுமே அந்த டைம் தான் படிப்போம் லாஸ்ட் மொமெண்ட்டில் படிப்போம் 4:30 அலர் சேர்ந்து வச்சிருப்போம் திடீர்னு அலர் வச்சிருந்திருப்போம் ஆனால் முன்னாடி 8 மணிக்கு எந்திரிச்சிருப்போம் நீங்க இதை பண்ணுங்க பெரிய லைவிங் அதை பண்ணுங்க பெரிய லைவ் ஆர்டிகல் படிச்சுட்டு போய் டீ சாப்பிட்டது மறந்துடுது எதுவும் யூஸ் இல்லை அது கஷ்டப்படாத கஷ்டம் வந்து ஸ்ட்ரெஸ் தான் அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வேணும் ஆனால் ஸ்ட்ரெஸ் உடம்பு பாதிக்கிற அளவுக்கு ஆகிடக்கூடாது உடம்பு அது போய் அதில் கவலைப்பட்டுப்பட்டு எப்போதான் கவலையோடய இருக்கிற மாதிரி இருந்து அது உங்களை பாதிக்க ஆரம்பிச்சுன்னா அதோட விளைவு ரொம்ப ரொம்ப மோசம் சில டிசீஸ் நான் ரிஸ்டோர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஸ்துமா மூச்சு விடுற பிரச்சனை மூச்சு விடுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 கேஸ் சொல்கிறேன் ஒரு பையன் தான் 7th standard அவங்க அம்மா கூட்டிட்டு வராங்க சார் போன வருஷம் இவனுக்கு வந்து ஆஸ்துமா வரல சார் ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு இந்த வருஷம் 4 times வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி 4 days சொன்னாங்க 2 மாசம் 3 மாசம் வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் 10 நாள் வந்து ஊசி போடுவான் அந்த ஆஸ்துமேட்டிக் இது போடுவாங்க இன்னலைஸ் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிட்டு 10 நாள் 15 நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம சரியாயிடும் சார் திருப்பி 2 months வருது சார் அப்படிம்பாங்க நான் கூப்பிட்டு கேட்டேன்
அந்த மந்தனுக்கு பக்கத்துல முன்னாடியே பின்னாடியே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்காங்கன்னா யாரும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனு கூப்பிட்டு கேட்டேன், ஸ்கூல்ல ஏதாவது ப்ரோக்ராம் இருந்துச்சாங்க, அந்த ஆஸ்மா வந்ததுக்கு அடுத்த நாள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் சார் அப்படின்னா எல்லா நாள் அடுத்த நாள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், அதுக்கு மொதல் நாள் ஆஸ்மா வருது, எல்லா டைமே பிஸிங் வருது. இதை நான் ஜோக் சொல்லி, இது ரியல் பேஷன்ஸ் தான் நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து அவங்க இது அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வியாதி கொண்டு வரும். நிறைய பேருக்கு இருக்குதான் ஹெட்டேக் கொடுத்தது, ரொம்ப காமனான வியாதி. கோவப்பட்டா ஹெட்டேக் வரும், டென்ஷனான வியாதி பிரச்சனை கேட்டால் நம்மளுக்கு ஹெட்டேக் வருது. அது சிம்பிளான வியாதி, பல வியாதிகள் உடம்பு கூட சம்மந்தப்படுறது. அது மாதிரி சளி பிடிக்கிறது, ஹார்ட் டிசீஸ், அல்சர். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல சார் எனக்கு 5 வருஷமா அல்சர் இருக்குன்னா, அல்சருக்கு மருந்து வந்து எதுவே கிடையாது. டெம்பரரியா ஒரு அல்சர் வேற, லாங் டைம் இருக்கிற அல்சர் வேற. லாங் டைம் அல்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஸ்லீப் டிஸ்டர்பாக தான் இருக்கும். நீங்க யாரும் கேளுங்க, நான் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை, நீங்க வெளியே கூட போய் யாருக்காவது பாருங்க, சார் 10 வருஷமா எனக்கு அல்சர் இருக்கு, வயிற்று பூண்டு இருக்கு அப்படின்னா பயங்கர ஆன்சைட்டியோட தான் இருந்திருப்பாங்க ஆரம்பத்துல இருந்தே. அதான் சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அல்சர் சரியாயிடும். அல்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதே அந்த இடத்துல. இது பேசிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி தோல்வியாதி, தோல்வியாதி நம்ம நிறைய டிசீஸ் சொல்றோம், தோல் பிரச்சனைகள் சொல்றோம், அதுக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் தான் டைரக்டா சம்மந்தம் இருக்கு. அப்புறம் டிப்ரெஷன், கேன்சர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது, இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்றேன். ஸோ தூக்கம் கம்மியா இருக்கிறதுனால என்னென்ன வரும், இதுவும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண சரிதான். நம்ம டைரக்டா இன்னொரு பிரச்சனை, ஐ ஸ்ட்ரெயினா இருக்கும், கண்ணு வலிக்கிறது, கண்ணு எரிச்சலா இருக்கு. இதெல்லாம் என்னன்னா இது ஒன்லி ஃபார் ரிலேட்டட் டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த நான் சொல்ற பிரச்சனைகள் எல்லாமே. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நிறைய வெளியே ஃபுட்டு சாப்பிட்றது, இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக என்னன்னா, சாப்பிட்ட உடனே செரிக்காமே மோசம் போகிற நிறைய பேர் தெரியலாம். எனக்கு சாப்பிட்டா மோசம் போயிடுவேன் சார், காலையில் சத்தம் போயிடுவேன், மதியம் சத்தம் போயிடுவேன், நைட்டு சத்தம் போயிடுவேன், நாளைக்கு 3 டைம் போவேன், 5 டைம் போவேன். நமக்கு அது பெரிய பாதிப்பு தெரியாது, அந்த டைம்ல எனக்கு பெருசாக பாதிப்பு தெரியாது. எத்தனை டைம் போனாலும் அவங்க கூட பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல பேஷண்ட் எப்போ வருவாங்க சார், எனக்கு பிளட்டும் போச்சு அப்படின்னா இல்லை டாக்டர் வருவாங்க, இல்லாத வரைக்கும் இல்லை. அந்த 3 டைம், 7 டைம் ஆச்சு, 10 டைம் ஆச்சு, 12 டைம் ஆச்சுன்னா அதுவும் பிரச்சனை. ஸோ இது என்ன வருது நினைக்கிறீங்கன்னா, பாத்தீங்கன்னா தெரியும், அது குடல் வீக்கம்னு சொல்லுவாங்க, அது பேர் கொலைட்டிஸ் அப்படின்னா. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொலைட்டிஸ் இருக்கு, கொலைட்டிஸ்னா குடல் வீக்கம் ஆகிருக்கிறதுல, புண்ணா இருக்கு, குடல் புண்ணால வருது அப்படிங்க. இந்த குடல் புண்ணுக்கு முக்கியமான காரணம் எகைன் வந்து நான் சொல்றது மனசு தான், ஸ்ட்ரெஸ் தான். நீங்க உங்களுக்கு தெரியும் சார், ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூ போகும் மாதிரி வைத்த கலந்து நான் சொல்றேன். சில இடத்துல அந்த வைத்த கலருக்கும் அந்த சார் இன்டர்வியூக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நினைக்கிறீங்க, ஒண்ணும் இல்லை, மனசு தான். அதே வந்து டெம்பரரியான ஒரு விஷயம். ஆனா இதே ஒரு சில பேருக்கு கண்டினியூஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் 10 லட்சம் ரூபா ஒருத்தருக்கு நான் கடன் பணம் கொடுக்கணும், டைம் வந்துருச்சு, அது வந்துட்டே இருந்து பக்கத்துல, அது டெய்லி கவலைப்பட்டுட்டே இருக்கணும், அவங்க சோர்ஸே இல்லை, அது பெரிய ஸ்ட்ரெஸ், கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ். அது என்ன ஆகும், அவனுக்கு அந்த வயிற்று, அந்த வயிற்று பாதிக்கணும், வயிற்றுல புண்ணு வரும், வயிற்றுல வீக்கம் வரும். இது என்ன டிஃபரன்ஸ் எது சொல்லுவோம்னா, வயிற்று புண்ணுக்கு வீக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை, அதுக்கான காரணத்தை அது சரி பண்ண ஆரம்பிச்சுன்னா இது ரெஸ்பாண்ட் ஆக ஆரம்பிக்கும் சொல்றேன். அப்புறம் இதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்படி பண்ணுறப்ப சீக்கிரமே சரியாக அது வந்து வெளியே வந்துடலாம் பிரச்சனை இருக்கு. நிறைய கொலஸ்ட்ரால் மெடிசன்ஸ் வந்திருக்கு இல்லையா, எஸ் கொலஸ்ட்ரால் மெடிசன் பேர் தெரியுமா இருக்காது, ஏன்னா இருக்கிறதே ரெண்டே மாத்திரை தான், அதனால கேட்குறேன். இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலுக்கு ரெண்டே மாத்திரை, ஒன்று அட்ரோவாஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டின், அட்ரோவாஸ்டாட்டின். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாத்திரையில் இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, இந்த மாத்திரையில் நம்ம இப்போ ஆக்சுவலாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ யாரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேங்காய் என்ன சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும்னு முன்னாடி ஒரு ரிசர்ச் சொன்னாங்க, தேங்காய் நீ சாப்பிடாது எடுத்துக்காதீங்கன்னாங்க. இப்போ சொல்றாங்க தேங்காய் தான் ரொம்ப நல்லதுன்றாங்க. ரெண்டாவது கொலஸ்ட்ரால்னால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, கொலஸ்ட்ராலுக்கும் ஹார்ட் அட்டாக்கு சம்மந்தமே கிடையாது, கொலஸ்ட்ராலுக்கும் ஹார்ட் அட்டாக்கு சம்மந்தமே கிடையாது. இதுதான் 60 இல்ல 25 வருஷம் பண்ணி அவங்க வெளியே தான் ரிசர்ச் ஆகிட்டு. கொலஸ்ட்ரால் வந்து நல்லதா கெடுதல், அது வந்து ரொம்ப அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தா கெடுதல் தான். ஆனா அதையும் ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க, ஜப்பான்ல 60 வயசு 80 வயசுக்கு மேல இருந்தவங்க எல்லாம் பாக்குறப்ப கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருந்துச்சுன்னா 800 இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க தே ஆர் ஸ்டில் லிவிங் வித் ஹெல்த்தி. நார்மல் கொலஸ்ட்ரால் லெவல் என்ன தெரியுமா உங்களுக்கு, 100 160 இல்லை 200 அதிகபட்சம். ஆனால் அவங்களுக்கு 800 இருந்துச்சு, அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதுக்கு ரொம்ப லைக் ஃபுட்டாக கிட்ட மோசமாக வச்சுட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால்லே நிறைய கொலஸ்ட்ரால் டைப்ஸ் இருக்குது. ஆனால் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறாரு. மெயினாக நீங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிங்கனாவே அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மெடிசன் எடுத்தால் என்ன ஆகும்னா, அட்ரோவாஸ்டின் ஒரே ஒரு மாதிரி தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த மெடிசன் வந்து ஒரு வருஷம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20% சக்கரை வியாதி வரது வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்றோம்ல சக்கரை வியாதி நம்ம எதுவும் வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்றோம், நிறைய வந்துருச்சுன்னு சொல்றோம். அதுக்கு என்ன காரணம், லைஃப் ஸ்டைல் ஒரு முக்கியமான காரணம் மாதிரி இந்த மாத்திரையுமே முக்கியமான காரணம். இது அவங்களே ரிசர்ச் பண்ண ஒரு ஆர்டிகல். ஓகே, திருப்பி வந்து நான் சொன்ன உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நோய் எதிர்ப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா என்ன ஒன்று நான் சொன்னேன், ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோரியாசிஸ் தெரியுமா? தோலை சோரியாசிஸ் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? மூட்டு வாதம் சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜாயின் எல்லாம் வலி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இந்த மூட்டு வலி சொல்ல, மூட்டு வாதம் சொல்லுவாங்க, சின்ன சின்ன மூட்டு எல்லாம் வலி இருக்கும். ஓகே, ஆஸ்துமா ஒரு வியாதி, இதெல்லாம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய டிசீஸ் ஆட்டோ டிசீஸ் ஆட்டோ நம்ம உடம்ப ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி உருவாக்குறோம்னா, எக் அண்ட் ஸ்பெர்ம் சைகோட்ன்றது ஒரு செல்ல நம்ம உருவாகும். அப்போ வந்து நம்மளோட வெயிட் எவ்வளவு? 0.12 போட்டு ஒரு கிராம் நம்ம வெயிட், 9 கிராம் 0.90 போட்டுக்கு, அதுக்கப்புறம் கிராம் போடுது எவ்வளோ இருக்கு, எவ்வளோ மைனூட்டாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிறப்ப இன்னைக்கு எவ்வளோ வெயிட் இருக்கிறோம்? 100 கிலோ இருக்கும், 70 கிலோ இருக்கும். அதில் எத்தனை செல்ஸ் இருந்தால் உடம்புல? 120 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. 120 ட்ரில்லியன் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் நான் என்னோட சேரும், நான் பேர் சேரும், என் உடம்புக்குள்ள 120 ட்ரில்லியன் சேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. நான் வந்து நான்ன்றது நான் சிங்கிள் கிடையாது, நான் தனிப்பட்ட பர்சன் கிடையாது. 120 செல்ஸ் இருக்கு. ஸோ 120 ட்ரில்லியன் செல்ஸ் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிருக்கும். லைக் 120 ஒன்றா சேர்ந்து உங்களை ஒரு 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 பொருளாக காட்டும். உங்களை சேரும் அப்படின்னா 120 சேர்ந்து நான் நான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அப்போ உங்க உடம்புக்குள்ள நீங்கள் அதிகமாக கோவப்படுறதுனாலையும் துக்கமாக இருக்கிறதுனாலையும், லேடிஸ் எடுத்துங்க கோபட மாட்டாங்க நிறைய பேர், ஆனால் சோகமாகவே இருப்பாங்க. அப்போ எப்பவுமே ஒரு ஒரு டல்லாகவே இருப்பாங்க, கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, உள்ளே வச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற 120 ட்ரில்லியன் செல்ஸும் சில இடத்துல இருக்கிற செல்ஸ் என்ன நினைக்கும்னா, இல்லை இங்கெல்லாம் ஆனால் அந்த செல்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும், அந்த கவலைப்படுறதுனாலையும் கோபப்படுறதுனாலையும் உடம்புல சில பார்ட் ஆஃப் செல்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அது என்ன நினைக்கும்னா, இந்த செல்ஸ் வெளியே இருந்து வந்துருக்கிற செல் மாதிரி இருக்கு, நம்ம உடம்புல இருக்கிற செல் கிடையாது. நம்ம உடம்புல செல்னா லவ் பண்ணுவோம், என்னை லவ் பண்ணுவோம், என்கிட்ட நல்லா பேசணும், நல்லா சந்தோஷமா இருக்கும், ஆனால் இவன் வந்து கோபமா இருக்கிறோம், ரொம்ப அதிகமாக கண்டினியூவே கோபமா இருக்கிறான், கண்டினியூவே சோபமா இருக்கிறான், இந்த செல் என்னோட கிடையாதுன்னு சொல்லி உள்ள இருக்கிற செல்லே சண்டை போட ஆரம்பிச்சு இது கொள்ள ஆரம்பிச்சிடும். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வீட்டில் கட்டி வைக்கிற நாயை வளர்த்துறீங்க, அந்த நாய் வளர்த்தவங்களோட எய்ம் என்னவா இருக்கும்? வீட்டை பாதுகாக்கும், திருடாம கத்தும், கடிக்கும், சம்திங் அந்த மாதிரி வச்சுங்க. ஆனா அந்த நாய் உங்களவே கடிக்க ஆரம்பிச்சது அர்த்தம், உங்களுக்கு வெளியே இருக்கிற திருடன் மாதிரியோ வெளியே இருந்தாலும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கும் அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி உடம்புக்குள்ள இருக்கிற செல், உடம்புல இருக்கிற இன்னொரு செல்ல கொள்ள ஆரம்பிச்சதுன்னா அது பேர் ஆட்டோ இம்யூனிசிஸ் சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூனிசிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க வெளியே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. தோல் பிரச்சனை இருக்கு, மூட்டு வாதம் இருக்குது, ஆஸ்துமா கூட ஒரு ஆட்டோ இம்யூனிசிஸ் தான், நிறைய டிசீஸ் தான் இருக்கு. என்ன டிசீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் போடணும், ஒரு நான் சொன்னது அந்த நாய் நம்மளவே கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த லீமா ரைட் சைடில் இருக்கிறது ஒரு தோல் பிரச்சனை. ஏன் சொல்லணும்னா, இதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக அப்ரோச் எப்படி இருக்கும் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த தோலுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், என்ன ஆயுதம் போடலாம், என்ன மாத்திரை சாப்பிடலாம் கிடையாது. இந்த ஆட்டோமேட்டிக் சீசன் இன்னும் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா என்ன தெரியுது, உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற செல் சண்டை போட்டுட்டுருக்குன்னு தெரியுது. அந்த செல்லு சரி பண்ணணும்னா, சமாதானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த துக்கமோ கோபமோ சோகமோ எதனால அந்த பிரச்சனை வந்துச்சோ அதை நீங்கள் சரி பண்ணியிருந்தீங்கன்னா சண்டை நிற்கும் தானே. அந்த சண்டை நிப்பாடுறதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு கூட அவங்களுக்கு இருக்குது, உண்மையிலேயே உள்ள இருக்குது, அதை கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அதை சரி பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்து அப்புறமா சிங்கிள் இந்த பிரச்சனை ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அப்படின்றதுக்குள்ள அது வேலை சரியாகிடும். 1 மந்த்தில் சரியாகும், வருஷ கணக்காக வச்சுட்டு இருப்பாங்க, இதில் வந்து 1 மந்த் 15 டேஸில் சரியானவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஆஸ்துமா ப்ராப்ளம், அதே மாதிரி குவாலிட்டிஸ் நான் சொல்ல, அடிக்கடி சாப்பிட்றதுக்கு மோஷன் போகிற பிரச்சனை, அதுவுமே ஒரு ஆட்டோ டிசீஸ் தான். ஓகே, நிறைய பேருக்கு வந்து இன்னொன்று ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலையும், ஓகே அவங்களோட செரண்டு லைஃப் ஸ்டைல் உட்காந்துட்டே இருக்கனால மூட்டு வலி இது போல எல்லாம் வருது, வருதா இல்லையா? எஸ். ஓகே, நான் உங்களுக்கு இது போ இது இந்த இது முடிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன வீடியோ காட்டுறது. நீங்கள் ஆயுர்வேதத்தில் நீங்கள் கேள்விப்பட்டு வச்சு நான் கேட்குறேன், ஒரு வலி வந்துச்சுன்னா எவ்வளோ நாள் தான் அந்த வலி ஆயுர்வேதத்தில் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை ரொம்ப அதிகமான இருபடி வந்துருச்சு, ரொம்ப ஒரு டிஸ்கே பஞ்சாயிடுச்சு, டிஸ்க் பஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்களா? எஸ். மீண்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு நீங்க பாத்திருக்கீங்களா தெரியாது. அவர் ஸ்டேட் கபடி கேப்டன் ஆக்சுவலா,
அதாவது அட்வகேட்டிங்ஸ், அட்வகேட்டிங்ஸ்ல இவர் இன்ஜினியர் ஆனது கூட தூத்துக்குடியில் வந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். நான் ஒரு திரும்ப தூத்துக்குடியோ ஒரு ஒன் ஆஃப் டூ இயர்ஸ் முன்னாடி நடந்ததில் இவர் கேட்டதாக இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ நான் சைமி போட்டு பார்க்குறேன், நீங்கள் பாருங்க. அவர் என்ன என்ன தெரியுது உங்களுக்கு பார்க்குறப்ப, தூத்துக்குடியில் காலர் போட்டிருக்காரு தெரியுது. இதோட ரிப்போர்ட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன அவருக்கு வந்து கழுத்துல டிஸ்க் பல்ச்சாகி இங்க நரம்பு வருது இல்லையா, கையில நரம்பு வருது இல்ல, அந்த நரம்பு அமுக்கி அது அதனால அவர் கையை தூக்க முடியல. சோ இது என்ன நடக்கும் இன்சுலா எல்லாம் எல்லாம் அது ஒரு வெளிப்பட முடியல நினைக்கிறேன். அது வந்து டிஸ்பல் அக்யூட் டிஸ்பல்ஸ் அண்ட் கம்ப்ரசிங் நிறுவனம் நரம்ப அமுக்கிட்டு இருக்கு. இதுதான் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் அந்த பேஷண்டோடது. அப்ப அது யூஸ்வலா ஃபர்ஸ்ட் வந்து கையை தூக்க முடியாது, இந்த மாதிரி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து அந்த இடம் சென்சேஷன் குறையும், அப்புறம் சில கையே தூக்க முடியாது, டோட்டலாகவே தூக்க முடியாது, பேரலைசிஸே ஆகிடும் கை. இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். அலோபதியில் போகிறப்ப அவர் கன்சிடர் ஃபோர் அலோபதி டாக்டர்ஸ், நாலு அலோபதி டாக்டர்ஸ் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் திருப்பி அஞ்சாவது ஒரு அலோபதி டாக்டர் பார்க்குறப்ப அவர் சொன்னார், நீங்கள் ஆயுர்வேதிக் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அலோபதி ஹாஸ்பிட்டலே அவரை வச்சு ட்ரீட் பண்ணுறோம். இவருக்கு வந்து இந்த வீடியோ பாருங்க. இதுக்கு எத்தனை மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி மாறுறதுக்கு? ஆறு மாசம் ஆயிருக்கும் இல்லையா? ஏன்னா அஞ்சு டாக்டர் அவர் சொன்னாரு, எங்க சொன்னாரு, எங்க வந்தப்ப சொன்னாரு, சார் ஒரு நரம்பு டாக்டர் போனேன் லைஃபே முடிஞ்சு போச்சுக்காரு, கை தூக்கவே முடியாது இருந்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க, சில பேர் ஈஸியா முடியற மாதிரி சொல்லுவாங்க, சில பேர் சொல்றதே பயந்துருவாங்க. ஓகே, அது மாதிரி அவர் சொல்றப்ப அப்படி அப்படி அந்த அளவுக்கு சொன்னாரு. ஜஸ்ட் காட்டிடுறது என்ன அப்படின்னு அதாவது அவர் செகண்ட் மார்ச் வந்து இங்க ஆயுர்வேதிக்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. செவன்த் மார்ச் செவன்த் செவன்த் மார்ச்ல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்காங்க. அவங்க நிறைய பெயின் கில்லர் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த வலியெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் லிப் பண்ணி நடக்கிறாங்க. இது எந்த நாளாக இருக்கும் நினைக்கிறீங்க? எது நாளாக இருக்கும்? அதே அதே சரியோட தான் இருக்காங்க, பாத்தீங்க தெரியும். 20 இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும் அப்புறம் ஆயுர்வேதிக்கில் சரி பண்ண முடியும். நாங்கள் அலோபதிக்கு ரெஃபர் பண்ணுவோம், சில கம்ப்ளீட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் கிளியர் ஆயிடுச்சு முழங்கால கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுச்சுன்னா ஆயுர்வேதிக்கில் மருந்து கிடையாது. அப்புறம் வைரஸ் ஃபீவர் வந்து நான் கேட்டேன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்காம இல்லையாங்க. அதே மாதிரி பாக்டீரியல் ஃபீவர் வந்து ஆயுர்வேதிக் ஒர்க்கே ஆகாது, லைக் டைஃபாய்டு. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து ஆயுர்வேதிக்கெல்லாம் கேட்கவே கிடையாது, ஆன்டிபயோட்டிக் தான் இருக்கணும், நீங்கள் அலோபதி ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஏன்னா சில கண்டிஷன்ஸ் அலோபதியில் அதுதான் பண்ணி அவங்க வழி கிடையாது. ஆனால் 90% ஆஃப் உங்களுக்கு வர நான் மக்கள் போகிற யாரும் இல்லை அலோபதி. இதான் டைம்
லைஃப் டைம் மருந்து சாப்பிட்டே இருக்கும். ஆனால் அதை நினைச்சு அவங்க நினைச்சு மாத்தட்டுனா மக்கள் வெறிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்யூஷன் இருக்கு, ஸ்பீட் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப காமன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளைக்கணும், டாக்குமெண்டட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கு எங்கள் பேஜில், இதெல்லாம் பண்ணல. ஸோ கம் பேக் டு ஃபோட்டோ, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நார்மல் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஜெனரேட் ஆகுது, டிஸ் பல்ச் ஆகுது, ஸ்பேஸ் கம்மியாக, கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாகிடும். அப்போ என்னவும் பக்கத்தில் இருக்கிற நரம்பு அமுங்கிறப்ப அவங்களுக்கு அந்த அங்கே எங்கேயெல்லாம் கால் இங்கே வரை இருக்கிற வழியாக வச்சு கொதிகள் வரை வழி போதுவாங்க. என்னன்னா அந்த நரம்பு இங்கே இருக்கிற நரம்பு அமைக்கிறதுனால ஒரு வழி. இதெல்லாம் இப்படி பார்த்தீங்க வீடியோ பார்த்த மாதிரி உடனே அந்த நரம்பு அமைக்கிறத ரிலீஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு அந்த வழி குறையும். அது அது பண்ணதுக்கப்புறம் அவங்க ட்ரீட் ஆயில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், டிஸ்பல்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பண்ணிட்டா திருப்பி வராது. சில பேர் கேட்பாங்க இல்லை சார், ஒரு பேஷண்ட் வந்தார் செரிமான பிரச்சனைக்கு, பேஷண்ட் வந்து ஒரு பையன், ஒரு 12 வயசு பையன் வந்தான் சார். அவங்க பார்த்தீங்கன்னா மோஷன் போடுறது ப்ரீத்திங்காக இருக்கு, ரத்த போதும். நான் சொன்னேன் நீங்கள் வந்து எதனால வந்து புண்ணாயிடுச்சு, புண்ணாயிடுச்சு மோஷன் எடுத்தால் புண்ணாயிடுச்சு, அதனால ரத்தம் போகுது வச்சுக்கோங்க. அது வந்து என்னென்ன சாப்பிடக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க? காரமாக சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் சிக்கன் மட்டன் சாப்பிட்றேன், சாப்பிடாது சிரிக்கிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான உணவு வகைகள் தான். அப்போ அது சாப்பிட்டா அது அதிகமாகிடும். ஸோ காய்கறி வந்து சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் எல்லாம் மருந்து கொடுத்துட்டு சொல்லிட்டு இருந்தாலும் புண்ணு ரொம்ப பெருசாக இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 15 நாளாக சாப்பிடாம இருக்கணும் நீங்கள், சரி 1 மந்தாக சாப்பிடாம இருக்கும், புண்ணு ஆறிட்டோம் அப்புறம் அது ஃப்ரீ, அந்த மசில்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சதுல அது கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க எல்லாம் ஓகே சார், கரெக்ட் சார், நீங்கள் சொல்லலாம் கரெக்ட் சார் அப்படின்ட்டாங்க. எழுதி கொடுத்துட்டேன், அவங்க ஃபேமிலியாக வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க. கொடுத்துட்டு நான் முடிச்சுட்டு ப்ரெஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி முடிச்சுட்டு நான் டக்கு கிளம்பி லஞ்ச் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் காந்திபுரம், ராமநாதபுரத்துலேருந்து காந்திபுரம் பெங்களூரில் 7 கிலோமீட்டர் புல்லட் போகிறேன், புல்லட் நம்ம ஃபாஸ்ட்டாக போக வச்சுங்க, ஒரு ராயல் பாஸ்னு சொல்லி ஒரு நான்வெஜ் ஹோட்டல் வண்டி பண்ணி உள்ள போகிறேன். அந்த 4 பேர் அங்கே இருக்கிறாங்க, எனக்கே ஆச்சரியம். அது நான்வெஜ் இருக்கிறாங்க ஓகே தான், எனக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க, இப்போ தான் கொடுத்துட்டு வர்றேன் ஓகே. அவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணி அவனுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதா காரமாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த அவன் 10 நிமிஷத்தில் அவங்க அங்கே இருந்தா ஏடி சென்ட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது, கண்டிப்பாக முடியாது அவனுக்கு. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, வியாதி சில பேர் சொல்லுவாங்க சார் இதில் போனால் அந்த வியாதி கியூர் பண்ணுவீங்களா? திருப்பி வராதான், எந்த வியாதியுமே திருப்பி வர்றதும் வராததும் உகையில் சார். ஏன்னா ஒரு வியாதி வந்து ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். சில பேர் இப்படி இருப்பாங்க, மோசம் போது லேசாக ஃபுல்லாக இருக்கும் வழி இருக்கும், நான் சொல்லியிருக்கோம் நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு. அவங்க லைஃப்பே ஃபாலோ பண்ணுவோம் சார், 15 வருஷமாக நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் சார், அது அன்றைக்கி விட்டுருந்து அதுக்கப்புறம் சரி பண்ணித்தான் போதும் ஓகே. அதை வந்து அப்போவே மாற்றியிருந்தா போதும், அது வந்து அது சரியாயிடுச்சுன்னா நீ எல்லாமே சாப்பிடலாம், எதுவுமே வேண்டாம் கிடையாது, ஃபுட்டில் எதுவுமே வேணும் வேண்டாம் கிடையாது. இன்னும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஃபுட்டு அப்படின்னா ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டாலே நீங்கள் ரெண்டு இருப்பீங்க ஃபஸ்ட், அது அமைய வேண்டிய அவசியமே இல்லை. சில இருக்கு இதெல்லாம் கெடுதல் அப்படின்னு ஒன்று வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸு அப்படி பெப்சி கோகோ கோலாலாம் பிடிச்சிருக்கு சாப்பிட்டா யூஸ் இல்லை, கண்டிப்பாக கெடுதல் தான். நான் சொல்றது பிடிச்ச ட்ரெடிஷனல் ஃபுட், நீங்கள் நார்மலாக சாப்பிட்றோம் அந்த காலத்தில் சாப்பிட்ற சிக்கன் மட்டன் மீன் சப்பாத்தி ரைஸு, நீங்கள் ரைஸ் எல்லாம் சொன்னேன், உணவுகள்லாம் ரைஸ் 3 வேளையும் சாப்பிட்டாங்க, நான் சின்ன வயசில் 3 வேளையும் ரைஸ் சாப்பிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே. உணவு சாப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு 94 வயசு இன்றைக்கு ஒரு ஆக்டிவ் இருக்குது, இன்றைக்கு ஒரு 3 வேளையும் சாப்பிடலாம் சொல்லக்கூடாது ஓகே. ஸோ என்ன சொல்லலாம், ரைஸ் இதுலாம் விஷயம் கிடையாது, ஒரு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்றது, பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்ற என்ன தெரியுமா உங்களுக்கு, ஒரு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு நீங்கள் பார்க்குறீங்க என்ன நடந்து பண்ணிக்கிறீங்க, வாயில் எச்சில் விடுதா உபில்லி இருக்கா, அதுதான் நான் தெரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பிடிக்காத ஃபுட்டை பார்க்குறீங்க என்ன நடக்கும், அதெல்லாம் உள்ளே போயிடும். அது நல்ல ஃபுட்டாக இருந்தாலும் ஈஸியாக சிரிக்கிற ஃபுட்டாக இருந்தாலும் அந்த உமிழ் நீர் சிரிக்கிறதுக்கான தன்மை உடம்புல இருக்கவே இருக்காது, அப்போ என்ன அதுவே பிரச்சனையாகும். அது வெறுப்பாக சாப்பிட்றோம் அது உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணணும், நல்லது பண்ணாலே பண்ணலாம், வெறும் காமனாக தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த சயாட்டிக்காக சொல்லுவாங்க, இழுப்புலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இழுப்புலேருந்து வழி கீழே பரவுவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் டே வழியை குறைக்கலாம், 2 வாரம் 3 வாரம் இல்லை 4 வாரம் ஒரு ட்ரீட்மெண்ட் தாங்க கம்ப்ளீட்டாகவே சரி பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட், எதனால இந்த மாதிரி இழுப்பு வழி கழுத்து வழியாக வருது நினைக்கிறீங்க, நீங்க ரெகுலர் சீ போய் ஒரு 10 அடி ஜம்ப் அடி குதிக்கிறாங்க, ஒரு 3 ஆகிறது இல்லை
கபடியில போய் அடிச்சு விழுகிறாங்க, அவரு கூட்டம் இல்ல கட்டிக்கு விழுந்துட்டோம்னா அந்த காலம் உடஞ்சிருது இல்லையா. மூட்டுவலி இல்லைங்கிற மூட்டுவலி ரொம்ப காமனா இருக்கு. இது வந்து சொல்றேன், நிறைய வந்து ஃபேமிலியில வந்து மூட்டு தெய்வம் ஆயிடுச்சு சார், மூட்டு மாமரம் சார் அப்படிப்பாங்க, சொல்லிக்கலாம் பேசணும் உங்களுக்கு சொல்லலாம், பேரண்ட்ஸ் தான் கேட்கறாங்க இருந்திருக்கு. ஆனா இதுல ஒரு என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, மூட்டு வலி மூட்டு தெய்வம் இருந்தாலும் வலி இல்லாம அந்த நடவடிக்கை ஆயிருந்தாலும் கண்டிப்பா முடியும், பண்ணிருக்கிறோம். அதை நிறைய பேசுகள் இருக்காங்க, எந்த வயசா இருந்தாலும் அதை பண்ண முடியும். மூட்டு தெய்வத்தை மூட்டு மாத்திட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும். மூட்டு மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, அலோபதி மெடிக்கல் புக்ஸ்லயே மூட்டு மாத்துறது எப்ப மாத்தணும் தெரியுமா உங்களுக்கு? அந்த மூட்டு மாத்தினீங்கன்னா லைஃப் ஸ்பேன் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷம் தான். மூட்டு மாத்தினீங்கன்னா அந்த மூட்டு திரும்பியும், அந்த மூட்டு மாத்தினதுக்கப்புறம் சொல்லுவாங்க ரோபோ மாதிரி நடக்கணும், இப்படி உட்காரக்கூடாது, இந்த இடத்துல இப்படி காலம் மறக்கக்கூடாது, இப்படி ரூல்ஸ் போட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அது மாத்தாம இருந்தாலும் அப்படி பண்ணிருந்தீங்களே நீங்க நல்லா இருக்கும், புரியுதா? ஓகே, மாத்திட்டீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு சொல்யூஷன் கிடையவே கிடையாது. திருப்பி மூட்டு மாத்த முடியாது. என்ன சொல்றா அப்படின்னா என்ன அர்த்தம், அட்லீஸ்ட் நீங்க மூட்டு மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா 75 வயசு மேலதான் நீங்க மூட்டு மாத்தணும். 50 வயசுல மூட்டு மாத்துறது, 45 வயசுல மாத்துறது, 55 வயசுல மாத்துறது தயவு செஞ்சு மாத்தவே மாத்தறீங்க. அப்படி மாத்தணும்னு அவசியப்பட்டா அந்த ஏஜ் மூட மாத்துறது ரொம்ப கெடுதல் தான். சோ மெடிசன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயுர்வேதிக்கு வந்து நம்ம நிறைய வித்து இருக்கு. ஆயுர்வேதிக்கு வந்து மெடிசன்ஸ் தான் கசாயம் லேகியம் அப்படிதான் இருக்கு, இருந்தது இப்பவும் இருக்குது. அது பவர் ரொம்ப அதிகம் கண்டிப்பா, ஏன்னா மருத்துவ வந்து கொஞ்சம் கசப்பா அது ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி குடிக்கிறப்போ அது பவர் அதிகம். இப்போ உங்களுக்கு வந்து டெங்கு என்ன மருந்து இருக்கு ஏன் இல்ல, கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஏன் மத்த மருந்து இருக்கு இல்ல, நெல்லுக்கு கசாயம் குடிக்க சொல்றாங்க, ஆபீஸ்ல குடிக்க சொல்றாங்க, ஏன்னா மருந்து இல்ல. அது வைரல் ஃபீவர், வைரல் ஃபீவர் ஆன்டிபயோட்டிக் வேலை இல்ல இருக்கு, ஆனா இங்க வைரஸ் கூட தாக்கம் ரொம்ப அதிகம். அப்ப நோய் எதிர்ப்பு அதிகமாகணும், அந்த வைரஸை கொல்லணும்னா நிலவே பண்றது மருந்து இருக்கு, புரியுது உங்களுக்கு? கசப்பா தான் இருக்கும் ஆனா நம்ம குடிக்கணும். அது மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த மருந்து குடிக்கிறப்ப அதோட எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமாக ஓகே, சில ட்ரீட்மெண்ட் இருக்கு, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் போட்டு காட்டுறேன், ப்ரீ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மசாஜ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ் நிறைய குற்றாலத்துக்கு போன மசாஜ் பண்ணுறாங்க, இங்கே போன மசாஜ் பண்ணுறாங்க, அந்த மசாஜுக்கும் ஆயுர்வேதிக் மசாஜுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்கள் எப்படி பண்ணி எடுத்து பார்க்க தெரியும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, உடம்புல நீங்கள் என்ன டேஸ்ட் குடிக்கிறப்ப எல்லா இடத்துலையும் ஓவராக ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறது ரொம்ப தப்பு. செஸ்ட் கிட்ட வர்றப்ப எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும், வயிற்றுல எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், வயிற்றுல என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி முதுகுக்கு எப்படி பண்ணணும், தலைக்கு எப்படி பண்ணணும், புரிஞ்ச உங்களுக்கு? இது ஒவ்வொரு இடத்துக்கும் வேலையாகும், எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணவே கூடாது. தலைக்கு வந்து சூடு பண்ணாமல் தைக்கணும், உடம்புக்கு சூடு பண்ணி தைக்கணும். இதில் நிறைய நான் சொல்றது பிரியமா சொன்ன நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. பட் இது என்ன அவசியம், ஆயில் பாத்திரம் சின்ன வயசுல எடுத்துக்கொள்ள குழந்தைகள்லாம் எந்த ஸ்கூல் காட்டிருக்கோம், ஏன் எந்த ஸ்கூல் காட்டணும், உடம்பு சூடு குறையும், உடம்பு மசில் ஸ்ட்ரென்த் ஆகும், ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், நோய் ஸ்ட்ரென்த் தெரியும் எண்ணெய் குடிக்கிறதுனால. ஓகே, மெயினாக வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ குழந்தையோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எப்போ எண்ணெய் ஸ்கூல் சொல்லுவோம், அப்புறம் தீபாவளி பொங்கல் வந்துச்சு, அப்புறம் தீபாவளியோட நின்றுச்சு. போறீங்க ஒரே ஆயில் இருக்கு.
இது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சு. இதை பார்த்துருக்கீங்க இந்த போட்டோ இல்லையா? போட்டோ பார்த்துருக்கீங்களா? கேரளா பார்த்துருக்கீங்களா? போட்டோ பார்த்துருக்கீங்க. சரி, இதை சிவாதாரம் ட்ரீட்மெண்ட். இது என்ன பண்ணணும்னா, மெயினாக எது சொல்லணும்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, நம்ம சொல்லல தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நம்ம ஆயுதத்தில் நான் யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் யூஸ் பண்ண சொல்கிறேன், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, தலைவலி இருந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு வந்து பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, உடம்புல நிறைய பிரச்சனைகள் நான் சொன்னேன், ஸ்ட்ரெஸ் ஓரியன்டட் நான் சொன்னேன், அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம 40 days பண்ணுவோம். அது ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணுவோம், 21 days பண்ணுறோம், இது 40 days பண்ணுவோம். அவங்க அது முடிச்சு போகிறப்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிடும், நம்ம அந்த உள்ள இருக்கிறதுலாம் அப்படியே எழுதி டெலிக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு 5 வருஷம் மாதிரி எப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த ஒரு ஃபீல் வந்துருக்கும். எகைன் அஃப்கோர்ஸ் டே டு டே லைஃப் ஸ்டைல் கம்மி பண்ண சொன்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கொழியில் சரி பண்ணி அனுப்பிட்டோம்னா வராமல் இருக்குமா? கிடையாது. அந்த மசிலுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் தான் வராமல் இருக்கும். அந்த லோ பேக் மசில்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். என்ன பண்ணா திருப்பி அந்த மசில் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும். மசில் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா அந்த கால இருப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணோம் அதனால வியாதி வராது. அப்படி தான் தவிர நான் ட்ரீட் பண்ணிட்டேன் கேரண்டி கொடுத்து உங்களுக்கு வராது நான் யாரும் சொல்லவே மாட்டேன். லைஃப் ஸ்டைல் நீங்க சேஞ்சஸ் பண்ணும் கொண்டு வரும் கொண்டு வரும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இதுக்கு வலி எல்லாம் சொல்றேன். இதெல்லாம் ஆயில் அந்த இடத்துல அங்கேயே தேங்கி வைக்கிற மாதிரி வைப்பாங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் இருப்பாங்க, 40 minutes இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பலம் ரொம்ப அதிகப்படுத்தும், ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும், மூவ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே கேரண்டி வெயிட் குறைக்கிறது ட்ரீட்மெண்ட்ல இருக்குது. ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ட்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாத்தாம இது சரி பண்ண முடியவே முடியாது. அது நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எஸ் டவுட் தான் லாஸ்ட் டெஸ்ட் சொல்ல முடிச்சிருப்பீங்க. ஒபேசிட்டி வந்து வெயிட் ரிடக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆயிருக்கல. ஆனால் லைஃப் ஸ்டைல் மாத்தமா அது பெர்மனண்டாக ரிலீஃப் கிடைக்கிறது. ஞாபகம் வச்சுங்க, பெர்மனண்டாக அவங்க லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் பண்ணணும். டயட்டு கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், அது பண்ணாலே உடம்பு எல்லாம் சிரிக்கிறது வந்து எல்லாம் கரெக்டாக ஆரம்பிச்சு. ஸோ சில ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லி சளி பிடிக்கிறத பற்றி சொன்னேன். இதெல்லாம் சரி, இதெல்லாம் வந்து மற்ற வியாதி இன்னும் லைக் இப்போ பர்டிகுலராக லேடிஸ்க்கு வர பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேண்டமாக 10-6 பூனை நீங்கள் 15 வயசுல இருக்கிற பொண்ணுலேருந்து 19 வயசுல இருக்கிற பொண்ணுலேருந்து நீங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி பிசி ஓடின்னு சொல்லுவாங்க, ரொம்ப காமனாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக்கில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சூப்பராக சரி பண்ண முடியும். அது சில மெடிசன்ஸ் சில ட்ரீட்மெண்ட் இருக்காது, எதுக்காக கண்டிப்பாக சரி பண்ணுது. இதனால என்ன நடக்கும், நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டின்னு வர்றாங்க, வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, அதனால அப்படி டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி வர்றாங்க. இது வந்து நம்ம ஆயுர்வேதிக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு பெரிய வாரம் கைகால் வரா போயிடுச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஆயுர்வேதிக் தான் தேடி வர்றாங்க, நார்மலாகவே அதான் தேடி வர்றாங்க. முடிவுகள் நிறைய பேர் பார்க்கல, இந்து லேகா ஹேர் ஆயில் யார் இந்து லேகா ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? நான் நினச்சி இதெல்லாம் அவர் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க நினைச்சேன். சார், அவங்க பிசினஸ் ஆகுது, நிறைய இந்த மாதிரி டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வரா இல்லைன்னா அது ஒரு பிசினஸ் ஆகும், என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் தான் அதிகமாக இருக்கு, சில மருந்து வாங்குற செலவுட. ஓகே, கம் பேக் டு முடி கொடுறது. முடி கொடுறதுக்கு வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ் ஹெரிடிட்டரி. ஒரு பொண்ணு வந்தாங்க திருப்பூரில், ஒரு கமிஷனரோட பொண்ணு படிச்சிருந்தாங்க, மெடிக்கல் சீட்டுக்கு 12th படிச்சிருந்தாங்க. திருச்செங்கோடு ஸ்கூல் தெரியும் உங்களுக்கு, என்ன சார் 3 மணி நேரத்துக்கு மேலே கொடுத்துருவாரு அதுக்கு என்ன மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சொன்னா இது ட்ரீட்மெண்ட் கிடையாது. 12th முடிச்சுட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹல்வே சரியாக ஆரம்பிக்கலாம். அப்போ பார்த்து உள்ள கேட்கும், ஏன்னா
தெரியும் மூலம் சொல்றது பயிற்சி சொல்றது இதெல்லாம் இதெல்லாம் வந்து பயிற்சி இருந்தாலும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆசன வாயில எப்படி வேரிகோசை தெரியுமா உங்களுக்கு? வேரிகோசை தெரியல, அதே மோஷன் போற இடத்துல அது வந்துச்சு, அதுக்கு பேர் பயிற்சி. அப்படின்னா அங்க இருக்கிற ரத்த குழாய் பஞ்சாயி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பயிற்சி. வேரிகோசை இங்க வர்றது மோஷன் போற இடத்துல வந்து அது பேர் பயிற்சி. அவ்வளவுதான் தவிர மோஷன் போற இடத்துல புதுசா முளைக்கிற கட்டியோ சதையோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த ரத்த குழாய் பஞ்சாயோ அதுக்கு பேர் தான் ஹெமரேஜ். பயிற்சி சொல்றது ரொம்ப சிம்பிளான வியாதி தான், அது ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் என்னன்னா அது ஒரு எகைன் மார்க்கெட்டிங்னால அது பெருசா காட்டி சில சில பேர் சொல்லுவாங்க அது மலக்கூடம் சொல்றாங்கல்ல, மலக்கூடம்லாம் மோஷன் தங்குற இடம். அதை தாண்டிதான் அந்த ஆசனம் ஆயிருக்கு, அந்த மர வழி அதுலதான் அந்த ரத்த குழாயில் வந்து பஞ்சாயி வெளியே வருது. அது ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு பேஷன் இவங்க வந்தாங்க, மலக்குடல் வந்து வெளியே வருது, மலக்குடல்லாம் அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை, மழை தங்குற இடம் அது வெளியே வருது. அந்த பேஷன் கேட்காங்க, நான் சொல்றேன் சார் உங்களுக்கு மலக்குடல் வெளியே வருது, சர்ஜரியும் பெரிய சர்ஜரி மயக்க சர்ஜரி தான் பண்ணணும், சின்ன சர்ஜரி பண்ண முடியாது. அந்த மலக்குடல் வெளியே வருது வெளியே வருது. அதுதான் பெரிய பிரச்சனை. கால ஆணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல அந்த வழியை சரி பண்ணி அனுப்ப முடியும் உங்களுக்கு. 10 நிமிஷம் தான், அவன் எவ்வளவு நாள் வழி இருந்தாலும் அதை காலாணியும் சரி பண்ண முடியும், புதிங்கால் வழியும் நம்ம சரி பண்ண முடியும். ஆயுர்வேதிக் தரப்பில் ஏஜ் பீப்புளுக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம எல்லாம் நினைச்சிருக்கோம். மெடிக்கல் சிஸ்டம் வந்து எந்த கண்ட்ரில எந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கண்ட்ரி போனா எனக்கு மருத்துவம் நல்லா இருக்கு அப்படின்றோம். இந்தியா அமெரிக்கா டைப் இல்லையா? அமெரிக்கா ரொம்ப பெரிய கண்ட்ரி, நான் அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ்ல வந்து தேர்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் தான். கேன்சர் வந்து சாகுவோம், ஓகே அது மாதிரி வேற பிரச்சனை சாகுவாங்க. மூணாவது காரணம் என்னன்னா ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ஹாஸ்பிட்டலோட கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயே சேர்த்து வாங்கி போடுவாங்க. நான் சொல்ல அமெரிக்காவில் அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1,06,000 டெத் ஃப்ரம் எஃப்டிஏ அப்ரூவ்ட் கரெக்ட்லி ப்ரெஸ்கிரைப்ட் மெடிசன்ஸ் கரெக்டாக மருந்து கொடுத்ததுனால 1,06,000 பேர் சேர்த்துக்கலாம். அப்கோர்ஸ் இந்தியா இன்னும் கூட மோசமாக இருக்கலாம், அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, அவங்க ப்ராப்பராக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க அந்த டேட்டா கொடுக்க முடியுது. ஏன்னா நேரத்தில் டிசீஸ் நெவர் கில்ஸ் அ பேஷண்ட், ஒரு வியாதி ஒரு மனசில் சாகடிக்கவே எடுக்காது பொதுவாக. இப்போ இருக்கிறது மெடிசன் கில்ஸ் மருந்து சாப்பிட்றீங்கள, மருந்தோட சைட் எஃபெக்ட்னால அவங்க சீக்கிரமே பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி தான் இப்போ கரண்ட்லி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது, டாக்டர் ஸ்ட்ரைக் இன் இஸ்ரேல் மே குட் ஃபார் ஹெல்த். அப்படின்னா என்ன அர்த்தம், டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, அந்த அந்த டைம்ல பேஷண்ட் டெத் ஆனது ரொம்ப கம்மியா இருந்தது அந்த நாட்டில். ஓகே இது ஒரு கண்ட்ரி அனலைஸ் பண்ணாமே ஒரு 6-7 கண்ட்ரில பண்ணாங்க, எல்லா இடத்துலயும் இதே மாதிரிதான். டாக்டர் 15 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, 15 நாள் டெத் ரொம்ப கம்மி, 100 பேர் செத்துருக்காங்க, 5 பேர் தான் செத்துருக்காங்க. ஓகே ஸோ அது ஒரு ஆர்டிகிளாவே போட்டுருக்காங்க, நீங்க போனேதான் தெரியும் ஆர்டிகிளாவே போட்டுருக்காங்க. உன்னால எத்தனை டைம் சாப்பிட்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை டைம் சாப்பிட்டா நல்லது? 2 டைம் 3 டைம் எப்படா
யோகினா நித்யானந்தாலும் நினைச்சாதீங்க, நல்ல யோகீஸ். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ஒரு டைம் தான் சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. எங்கள்கிட்ட ஒரு சாமிஜி வந்தாரு, ஒரு சாமிஜி வந்தாரு, இருபது நாளை உங்களுக்கு சாப்பிடுவாரு, சாப்பிடவே நான் கண் கூட பார்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட் வந்தாரு, சர்ஜரி பண்ணாரு சுவாமிக்கு. சார் ஏதாவது வேணுமா, ஏதாவது முடிஞ்சா ஒரு ஆப்பிள் கொடுங்க, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அவர் கேட்குற ஒரு ஆப்பிள் தண்ணி உடலாம். இருபது நாள் சாப்பிடாம இருக்கிறார், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணுறேன் எனக்கு தெரியும், தெரிஞ்சால் பயங்கரமாக வலிக்கும் தெரியும். ஆனால் அவர் வந்து அந்த வழியை ஒரு செகண்டோட பேசலையோ, அவர் எக்ஸ்பிரஸ்லையோ எனக்கு காட்டுனதே இல்லை. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க லைஃப் ஸ்டைல் லைஃபே அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப டைட் வந்துன்னா உங்களுக்கு பசிச்சா சாப்பிடணும், அவ்வளோ தவிர ஆறு டைம் சாப்பிடணும், டைம் நோட் பண்ணி வச்சு சாப்பிடணும், சக்கரை இதெல்லாம் கிடையாது. நல்லா பசிக்குதுன்னா சாப்பிடுங்க. ரொம்ப அவசியம் என்னது, ஒயிட் சுகர் எடுக்கக்கூடாது. சீனி வந்து இருக்கிறதுலே கிடையாது, நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை கம்மியாக எடுத்துக்கலாம். ஆனால் சீனி இந்த சுகர் சாப்பிட்டீங்கன்னா அது இருக்கிறதே ரொம்ப கெடுதலாம். அதனால் அது நிறைய அடாப்டேஷன் வந்துச்சு. அதனால் ரெண்டாவது வந்து நம்மளுக்கே தெரியும், இதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு சாப்பிட்றதுனே தெரியும், இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை வயிற்று வரும்னு தெரியும். ஆனால் உடம்பு சொல்லும், உடம்பு சொல்லும், ஏ இது சாப்பிடாத, ட்ரிங்க்ஸ் பண்ணாத, நான்வெஜ் சாப்பிடாத, உடம்பு சொல்லும், இது பண்ணாத. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை தாண்டி சாப்பிட்டு அடுத்த நாள் வேதோடு இருப்போம், உங்களுக்கு தெரியும் அடுத்த நாள் எதாவது நடக்க போகுது. ஸோ உடம்பு லிசன் பண்ணிங்கனாவே நிறைய பிரச்சனை நீங்கள் கண்டு பண்ண முடியும். உடம்பே சொல்லும் இது வேணும் வேண்டாம், இது கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் லிசன் பண்ணால் போகும். ஆமாம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நைட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவது இருக்கிறதுலே கெடுதலாம். நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் பெட்டில் படுத்தும்போது இருக்கிறதுலே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து சர்க்கடைன்றதுன்னு சொல்லுவோம், நீ கூகுளில் போய் பாருங்க, சர்க்கடைன்றதுன்னு சொல்லுவாங்க. உடம்பு வந்து ஒவ்வொரு பார்ட்டியும் உடம்பே போய் ரிப்பேர் பண்ணணும். எப்படி காரை நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்களோ, அது மாதிரி உடம்பு டே டு டே நடக்கிற மென்டல் ப்ராப்ளமாக சைக்காலஜிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம், வயிறு பிரச்சனை இருக்கலாம், கால் வழியாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், அந்த இடத்த போய் சரி பண்ண ஆரம்பிக்கும். அது எப்போ நடக்கும், நைட்டில் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப மட்டும்தான் நடக்கும், ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப நடக்கவே நடக்காது. அப்போ நைட்டு சாப்பிட்டு அப்படியே போய் படுத்துட்டிங்கன்னா அந்த ரிப்பேரிங்குள்ளே என்ன நடக்கும், ஸ்டமக்கில் மட்டும்தான் அது தெரியுமா, சிரிக்கிறதுலே தான் இருக்கும். ஸோ சாப்பிட்டு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும், அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஆகும் நீங்கள் ஒன் ஹவர் சாப்பிட்றதுக்கப்புறமாவது நீங்கள் தூங்குறதுக்கு போங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பிட்றமே போய் தூங்கும்போது நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணாதீங்க. அதுதான் இருக்கிறதுலே நிறைய பிரச்சனைகள் ஒரு ஆரம்பம் இருக்கிறதுலே இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸசைஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு, இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே தான் பெஸ்ட் எக்ஸசைஸ். ஸ்விம்மிங்கா வாக்கிங்கா என்ன தெரியும், நான் பிராணாயம் வச்சுட்டு பிராணாயம் சொல்லி எனக்கு அதனால தான் வச்சேன். ஆக்சுவலாக வைக்கணும்னு நினச்சேன், இதான் வைக்கணும்னு நினச்சேன், நான் வைக்கணும்னு நினச்சேன். சரி பார்த்து வைக்கலாம், எல்லாம் பயங்கர அட்டன்ஸோட இருக்கு. சூரிய நமஸ்காரம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். சூரிய நமஸ்காரம் 12 டைம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸுமே ஆக்டிவ் ஆகிடும். 12 டைம் பண்ணுறதுக்கு ஒரு 45 minutes ஆகும். ஓகே, சூரிய நமஸ்காரம் இருக்கிறதுலே தி பெஸ்ட் எக்ஸசைஸ். நீங்கள் ஜிம்முக்கு போகிறது யோகா பண்ண எல்லாத்தோட இதுதான் பெஸ்ட் எக்ஸசைஸ். அதனால் இது வந்து கம்பல்சரியாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பிராணாயமம். ஏன் வந்து ஏதோ ஸ்ரீ சீனியிலிருந்து யாராக இருந்தாலும் பிராணாயமம் வந்து ஒரு முக்கியமாக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் ஒரு நிமிஷத்தில் நான் இருக்கேன், நான் வந்து பாசிக்கிறது எனக்கு தெரியும், மேலே போய்
இந்த பிராணயாமம், சூரிய நமஸ்காரம், மெடிடேஷன் மூலம் சைக்கலாஜிக்கலாக மாற்றி, ஏன்னா உங்கள் மென்டல் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் டேபிள்னா எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கா இருக்கா ஒரு கொலை கேஸு, ஒரு மாட்டர் லைக் ஒரு கெஃப்ட்டு, ஒரு ரேப் கேஸ் மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாங்க. உங்கள் மைண்ட் ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் அந்த மைண்ட் செட்டு தான் இருக்குது. அதனால தான் சொன்னேன் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா நம்ம அந்த குறைச்சா நமக்கு ஃப்ரீ மைண்ட் செட் வரவே வராது. நம்ம எப்படி ஆஃபீஸில் இருக்கிறோமோ அதோட சம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பர்சனல் லைஃப்ல நீங்கள் காணுறீங்க, அது உங்களை பாதிக்கும். ஸோ இந்த மெடிடேஷன், இந்த சைக்காலஜிக்கல் உங்களோட மென்டல் பவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான லைஃப் லைஃப் இதில் வந்து அதெல்லாம் சேர்த்திங்க. லாங் டைம் நிற்கிறது நீங்கள் வேண்டாம். நான் முன்னாடி சொன்னேன் ஃபுட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க தெரிஞ்சுன்னா எடுத்துகிட்டு கூட போயிடுங்க. ஒரு ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துகிட்டு போங்க, நல்ல ஃபுட் இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் சேர்த்திங்க. ஸ்டமக் கிளென்சிங் இதில் நிறைய ஆயுதம் க்ளீன் பண்ணுறது, ரெஜிமேஷன் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, வயிற்று க்ளீன் பண்ணுறதுனா நீங்கள் சாப்பிட்டீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடம்புல சில பாதிப்புகள் வருதுன்னா அதை நீங்கள் பீரியடிக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ இயர்லி ஒன்ஸோ வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் நீங்கள் டைம் எடுத்து அதை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா அதோட பாதிப்பு உங்களுக்கு வராமல் இருக்கும். அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் நான் டீட்டெயிலாக நான் மென்ஷன் பண்ணல, பட் அது எடுத்துக்கலாம். நீங்கள் லைக் மசாஜ் சொன்ன வீக்லி ஒன்ஸ் ஆகும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் ஒரு ஒன் வீக் எடுத்து பார்த்தா அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எடுங்க, அதோட டிஃப்ரென்ஸே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க. நான் அடுத்தது சர்வீஸ் அப்படின்னு நிறைய எல்லாம் சர்வீஸ் ஓடிங்கிறது நானுமே சர்வீஸ் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எனக்கு சர்வீஸ் என்ன பண்ணால் நான் பேஷண்ட்டை சர்வீஸ் பண்ணுறேன். நீங்கள் பப்ளிக் எல்லாம் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க. சர்வீஸ் அதை வந்து மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்கு மட்டும் சர்வீஸ் கிடையாது, உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதே ஒரு சர்வீஸ் தான், உங்களை கேர் எடுத்துக்கிறதே ஒரு சர்வீஸ் தான், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நல்லா வச்சுக்கிறதே ஒரு சர்வீஸ் தான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து ரொம்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் தான் நீங்கள் மற்ற நல்லா நடக்க இல்லைன்னு நடக்க வேண்டியது. ஸோ உங்களையும் பார்த்துக்கிறேன், முக்கியம் உங்களையும் நல்லா கேர் பண்ணிக்கலாம். சாப்பாடு சரியில்லைன்னா மருந்து கேட்கவே எந்த மருந்துமே கேட்காது. ஓகே, சாப்பாடு கரெக்டாக இருந்துச்சுன்னா மருந்து வேண்டியதே இல்லைன்றா. சாப்பாடு ப்ராப்பர் ஃபுட்டு சாத்தியம் ஃபுட்டு இருக்குது, ஃபுட்டெல்லாம் எடுத்தால் உங்கள் மைண்டு காமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி சில ஃபுட்டு வகையிலே இருக்கு, அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட வியாதிகளே சில சீசன் கேட்ட மாதிரி வராமல் இருக்கும். கண்டிப்பாக வெயில் காலத்தில் போய் மே மாதத்தில் நாட்டுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டா என்ன ஆகும், பண்ணிருக்கோம் நான் சொன்ன ஒரு நீங்கள் ஒரு பிளேயர் பார்த்துருக்கீங்க, ஒரு கபடி கபடி பிளேயர் ஸ்டேட் அப்ளிகேஷனோட கேட்டிருந்தவர், அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. அது மாதிரி நாங்கள் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி நிறைய பண்ணுற பாட்டு காலேஜஸ்லாம் போகிறோம். அவங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக இன்ஜுரி பத்தில் நான் கோச்சு கேட்டோம் சார், எப்படி இந்த இன்ஜுரி எத்தனை இன்ஜுரியோட விளையாடுறாங்கன்னா பத்தில் பத்து பேருமே இன்ஜுரியோட சார் விளையாடுறாங்க ஸ்போர்ட்ஸில். அப்போ பெர்ஃபார்மன்ஸே கிடைக்காது. என்னென்ன அனலைஸ் பண்ணி பார்த்தா பிரச்சனை எங்கே தெரியுமா உங்களுக்கு, இந்த ஐசி கண்ணு பிரச்சனை ஸ்ட்ரெயினாக இருக்கு நம்ம. இதனால் கண் ஸ்ட்ரெயினாக நினைக்கிறீங்க, அவங்க நாடக மாமன்றிருக்காங்க மொபைல் குழந்தைய கொடுத்து பார்க்க சொல்றாங்க, புரிஞ்ச முடியும். அதே மாதிரி சாப்பாடு ஊட்டுன்ற பேர்ல மொபைல் கொடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நோய் திரும்பி இருக்கு இல்ல, இன்னும் அதிகமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு மொபைல்ல தான். ஏன்னா மொபைல் நமக்கு எப்ப நம்ம அதை இது பண்ணிருக்கோம், கிளீன் பண்ணிருக்கோம், ஆன்டிசெப்டிக் எப்ப கிளீன் பண்ணிருக்கோம், எல்லா இடத்துலயும் ஹேண்டில் பண்ணுறீங்க. அசுத்தமா இருந்தப்பையும் மொபைல் தொட்டுருக்கீங்க, எங்கெங்க போயிருக்கீங்க எல்லா இடத்துலயும் அதை தொட்டு மொபைல் எடுத்து போன் பேசிருக்கீங்க. மொபைல் தான் ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், உங்களை பாதிக்காம இருக்கலாம் ஆனா குழந்தைகள் கண்டிப்பா பாதி. அதனாலேயே அடிக்கடி உங்களுக்கு உடம்பு கேட்டு போகலாம், அதனாலேயே சீக்கிரம் கண்டுகிட்டு போகலாம். ஸோ தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன் ஒரு ஹேபிட்டை தயவு செஞ்சு வளர்த்தே வளர்த்தாதீங்க. நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறதுனா குழந்தைகள்னாவே
விளையாட போகணும், அவங்க விளையாட அனுப்புங்க, அவங்களை கேம் சொல்லுங்க, அந்த டயர்லயே அந்த குழந்தை சாப்பிட்டு முடிக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் பேசுறேன், ஏதாச்சும் ஸ்கூல்ல போய் பேசுறேன். அப்ப நான் சொன்னேன், ஆக்சுவலா நம்ம எல்லாத்துக்குமே வச்சுக்கலேன், எத்தனை பேர் குழந்தைய எம்பிபிஎஸ் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும் நினைக்கிறோம் இல்லையா? நான் சொல்ல குழந்தைய அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்களுக்கு எது பிடிக்கும் அதுவும் பேசுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் எந்த பீரியட் வந்து ஒரு கிளாஸ்ல எனக்கு இந்த பீரியட் தான் ஸ்கூல் போய் நினைச்சிருக்கீங்க. ஏதாவது சந்தேகம் இல்ல முடிச்சுலாமா? என்னென்ன இஷ்யூஸ் எதனால வருது அது அதை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் உச்சங்கால் வரைக்கும் சொல்லிட்டாங்க. நார்மலா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சார் சொல்றது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சார் சொன்ன விஷயங்கள்லாம் நூற்றுக்கு சரியான விஷயங்கள் தான். ஆனா நம்ம அத நமக்கு அந்த நாலேஜ் இல்ல, அவேர்னஸ் இல்ல, நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. ஒரே ஒரு இது இல்ல தரவா ஒன்னே ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போறதா அவாய்ட் பண்ணிட்டு. இதுக்காக சொல்றேன்னா சில பேர் லேசா ஒரு கோல் அடிச்சுன்னா நேரம் போயிடும் ஹாஸ்பிட்டல் போறோம், அதுக்கு கூட போறதுல நேரம் மெடிக்கல் ஸ்டோர் போயிட்டு ஒரு கோல் வாங்கி ஏதோ ஒரு வாங்கி போடுறாங்க. அதே மாதிரி ஃபீவர் காய்ச்சல் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க, போய் ஹாஸ்பிட்டல் போடுவாங்க அல்லது மெடிக்கல் ஸ்டோர்ல போய் டேப்லெட் வாங்கி போடுவாங்க. அதாவது ஃபீவர் வந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல, ஒரு நாள் வெயிட் பண்ணாதான் ஒண்ணு தப்பு கிடையாது. ஒண்ணு கிடையாது. அதனால அந்த மென்டாலிட்டி கொஞ்சம் நம்ம மாற்றணும். முதல்ல நம்ம நம்ம நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸு, நம்ம இம்யூனிட்டியை இங்க ஒன்றும் நம்மளே சொல்லுங்க கூட தண்ணி நிறைய குடிங்க. அதுலேயும் நம்ம பழைய காலத்து கருப்பு கட்டி மல்லி சுக்கு மிளகு இதெல்லாம் கூட அதெல்லாம் கொடுத்து நமக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். துளசி துளசி உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். துளசி மிஞ்சு இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி நிறைய குடிச்சாலும் நமக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கலா வைரஸோ பாக்டீரியா இருந்தாலும் நம்ம உடம்பு கொண்டு வெளியே போயிடும். நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் சார் வந்து சொன்னாங்க. இந்த இங்க வந்து எத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. அவங்களுக்கு காவல்துறை திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பாக நன்றி தெரிவித்து போடுறேன். இப்போ வந்து ஏஆர் சர்வீஸ் வந்திருக்காங்க. ரோட சர்வீஸ் இது அதிகமான பாதிப்பு உள்ளாதவங்க லோக்கல் போலீஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு சான்ஸ் வந்து தேங்க்யூ. அவசியம் கலந்துருக்கிறது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கொடுத்ததுக்கு காவல்துறை சார்பில் இன்னொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏஐபி சைடு நாங்கள் மார்க்கெட்டிங் சைடு
எங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து எப்பவுமே வந்து டாப்மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சார். ஏன்னா எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல வந்து போர்ட் ஆஃப் கமிட்டி பீப்புள்ஸ் டாப்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ் ஏபிபியை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல் மேனேஜ் டிசைனிங் பீப்புள்ஸ் தான். இவங்க எல்லாம் வந்து ஒரு டீம் பில்டர்ஸ் ஏபிபி. அதே மாதிரி 75 இயர்ஸ் பாரம்பரியமாக வந்து எங்களுடைய எப்படி ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு வந்து எங்களை வந்து எங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா அவர் ஒரே விஷயம் என்ன ஆயுர்வேதா ரீச் புத்தளிப்பாளர் அவர் அதுதான் அவரோட அந்த கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ சார். இன்றைய தினம் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட ஆரிய வைத்திய ஃபார்மசி லிமிடெட் சார்பாக திருநெல்வேலி மாநகர ஆயுதப்படை வளாகத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இன்னைக்கு காலையில் நடத்தியிருக்காங்க. காவல்துறையில் வந்து பணிபுரிவுறாங்க, தூக்கமின்மை, சரியான நேரத்தில் சரியான உணவு அருந்தாமல் பணி சுமை ஆகிய காரணங்களால் பலவிதப்பட்ட உடல் ரீதியான மன ரீதியான பல பிரச்சனைகள், அதனால் சில தவறான முடிவுகளை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காவல்துறையில் இருந்து வருகின்ற காரணத்தால் அதை தவிர்க்கும் விதமாக அவர்களுக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை விஷயங்களை எல்லாம் அவங்க செய்ய முடியும், அதை எப்படி அணுகுவது, அவருடைய லைஃப் ஸ்டைலை எப்படி பராமரிப்பது, உணவு பழக்க வழக்கங்களை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது, உடற்பயிற்சிகளை எந்த மாதிரி செய்வது போன்ற சில அடிப்படையான விஷயங்களை இன்றைய தினம் ஆரிய வைத்தியசாலா மருத்துவர்கள் இங்கு வந்து காவல்துறையினருக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஒரு பயிற்சியையும் இங்கு அளித்துள்ளார்கள். வருங்காலங்களில் இதுபோன்ற பயிற்சிகளை மற்ற காவலர்களுக்கும் வழங்கினால் காவல்துறை தொடர்ந்து காவலர்கள் தங்களுடைய உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணி பொதுமக்களுக்கு சிறந்த நீண்ட ஆயுளுடன் இருந்து சிறந்த சேவையை செய்ய வாய்ப்பாக அமையும் என்று இந்த தருணத்தில் கூறி இந்த பயிற்சி அளித்த ஆரிய வைத்தியசாலா மருத்துவர் அவர்களுக்கு அந்த அவங்களுடைய குழுக்கும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சேதுகிருஷ்ணா, ஆரிய வைத்திய ஃபார்மசி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஆரிய வைத்திய ஃபார்மசி வந்து லைக் இந்தியா ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக 75 இயர்ஸ் ஓல்டு ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்கள் நிறையா பேஷண்ட் வரப்போ நிறையா நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய மக்களுக்கு வந்து ஹெல்த்தை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. மருத்துவ முறையோ ஒரு தனிப்பட்ட இதை பற்றி நம்ம சொல்ல வரல. நம்ம மக்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சு, ஹெல்த்தை பற்றி ரொம்ப ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன லேசாக வயிறு வலிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் மருந்து இருக்கும் இருக்கணும்னு ரொம்ப பயப்படுறாங்க. அது நினச்சா பரவாயில்ல, பயப்படுறாங்க. தேவையில்லாத மருந்துகள் நிறைய எடுத்துக்கிறாங்க, அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் நிறைய எடுத்துக்கிறாங்க. இந்த பிரச்சனையாக இருக்கும் அதுவாக இருக்கும் சொல்லி அவங்களே நிறையா வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக நாங்கள் நிறையா காவலர்கள் சந்தித்து நாங்கள் அவங்களுக்கு மொத்தம் சிசி அளிச்சப்போ எங்களுக்கு இது ரொம்ப இன்னும் அவங்களோட நேச்சர் ஆஃப் அவங்களோட சர்வீஸ் வந்து அவங்க ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க டே டு டே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் கேசஸ் பார்த்துட்டே இருக்காங்க.
எவ்ரி 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஒருக்கா வந்து அவங்க திருடு போகிறது, ரேப் கேஸு, மர்டர் கேஸு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களோட மனநிலை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. மனநிலை அதிகமாக பாதிக்கப்படுறதுனால அவங்க உடல்லையும் பாதிக்கப்படுது. உடல்லை பாதிக்கப்பட்டு அவங்களோட ஃபேமிலி லெவல்லையே அவங்களுக்கு ஒரு அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாகிடுது ஓவராலாக. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் இது ரிலேட்டடாக நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம் மக்களுக்கு செலுத்தணுன்றப்ப. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் பப்ளிக் நாங்கள் கொடுத்துருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொடுக்குறப்ப எங்களுக்கு இன்னும் ரொம்ப எங்களுக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதிகமாக இருக்கிறோம். ஏன்னா அவங்க இவங்களுக்கு ரீச் ஆச்சு, இவங்க ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா இது இன்னும் மக்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற நம்ம ஏவிபி சென்டரோட அவங்க இன்வைட் பண்ணி நம்ம இது பண்ணதுனால நம்ம இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம். எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் நேரில் ஒரு 150 பேர் இங்கே அட்டன் பண்ணியிருப்பாங்க ஆவரேஜாக. அதில் தெரிஞ்சு எல்லாருமே இன்ட்ராக்டிவாக நாங்கள் பேசினப்போ பதில் பேசினாங்க. ஒன்னோட போகிறோம் பயங்கர ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. ஸோ இது எங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்து இது கொடுத்ததில் எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இது மாதிரி நிறைய அவங்க ரீச் ஆகிருக்கும், அவங்க நிறைய இனிமேல் அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றுவாங்க. ஏன்னா மூணு ப்ராப்ளம் தான். ஒன்று வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்க ஏன்னா ரொம்ப டெரிஃபிக்லி ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. போகிறதுல எல்லாம் சாப்பிட்றது, அதிகமாக டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுன்னு அதை பற்றி நிறையா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நிறையா வந்து என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ் அவங்க பண்ணலாம், தூக்கத்தை அவங்க எப்படி மேனேஜ் பண்ண முடியும்ன்றதை நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதனால் வர வியாதிகள் வந்தால் எப்படி நீங்கள் அதை தடுக்கலாம், வந்ததுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நிறையா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே அவங்க ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி எங்கள்கிட்ட பதில் பேசினாங்க. நாங்களும் நிறையா சொன்னோம், சாரும் வந்து நம்ம எல்லா இது எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பிளான் ஒன்று பண்ணலான்னு. நாங்களும் வந்து இவங்க வந்து ஆயுர்வேதிக்கு எடுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கும்போது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை தெரிஞ்சு ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு. இன்னும் நிறையா இது வந்து மக்களுக்கு இது ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும், எப்படி காவல்துறை நினைப்பாங்க ஒரு சட்டத்தை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு எப்படி ஆசைப்படுறாங்களோ பொதுவாக, அது மாதிரி நாங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தை பற்றி அவங்க நிறையா தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ரொம்ப விரும்பப்படுறோம். அது ஆரிவித்ய ஃபார்மசி கோயம்புத்தூர்லேருந்து இதை நான் நிறைய எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட பொதுவாகவே ஹாஸ்பிட்டலோட எய்மே என்னன்னா, சார் சொல்லுவார் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறதுனால அதே தான் எங்களோட விருப்பம். அவங்க ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க ஹெல்த்தை வியாதியே வராமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே நாங்கள் மெயினாக கொடுக்குறோம். ஆயுர்வேதமே அதை தான் சொல்லுது, நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக இருக்கணுன்றதான் சொல்லுது. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறத தாண்டி வியாதி வந்தால் தான் ட்ரீட்மெண்ட். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கே நிறைய ஆயுர்வேதிக்கில் நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. நம்ம சின்ன வயசில் பண்ண மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து வயிற்றை சுத்தப்படுத்துறதுலேருந்து நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இதை வந்து ஒரு அவங்க இங்கே ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியிலே நம்ம வந்து சென்டர் வந்து இங்கே ரஹமத்து நகரில் நம்ம சென்டர் இருக்கிறதுல அங்கே வந்து அவங்க நிறைய ஆலோசனைகளை கேட்டு அவங்க எப்படி லைஃப்பை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம், நல்லா வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்றத ஃபாலோ பண்ணாவே அது பெரிய சக்ஸஸாக இருக்கும். அவங்க ஹெல்த் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த் நல்லா இருக்கிறப்ப ஃபேமிலி நல்லா இருக்கும், சர்வீஸ் அவங்க பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்க. நான் வாய்ப்பு சார் ரொம்ப